அனைவருக்கும் வணக்கம். கோயம்புத்தூர் பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரியின் சார்பாக அனைவரையும் முதற்கண் வருக வருக என வரவேற்கிறோம். கனித்தமிழ் பேரவை சார்பாக நிகழக்கூடிய இந்த பயிலரங்கில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் முதற்கண் தமிழ் சார்பாகவும் கணினி அறிவியல் துறை சார்பாகவும் எங்களது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அரசின் ஒரு கூறாக இயங்கக்கூடிய தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் ஒரு பிரிவாக இந்த கனித்தமிழ் பேரவை என்பது செயல்பட்டு வருகிறது. இது குறித்த அறிமுகத்தையும் இன்றைய தினம் தமிழ் வலைக்கள உருவாக்க பயிற்சியையும் நாம் பார்க்க இருக்கிறோம். முதற்கண் முறைப்படி வரவேற்புரை நல்க கனித்தமிழ் பேரவையின் கணினித்துறை ஒருங்கிணைப்பாளரும் கணினி உதவி பேராசிரியருமான முனைவர் தே சரஸ்வதி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி ஐயா. அனைவருக்கும் வணக்கம். பூசாக்கோ கலை அறிவியல் கல்லூரி ஐஐசி கனித்தமிழ் பேரவை இணைந்து நடத்தும் இணையவழி பயிலரங்கத்திற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் வரவேற்கும் வாய்ப்பிற்காய் முதற்கண் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இவ்விழாவிற்கு அனுமதி நல்கிய கல்லூரி செயலர், முதல்வர், துணை முதல்வர்கள் ஆகியோரை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றோம். இப்பயிலரங்கின் சிறப்பு சொற்பொழிவாளர் திருச்சி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் தமிழ்துறை தலைவர் மற்றும் தமிழ் இணையக்கழகத்தின் தலைவர் முனைவர் துணைமணிகண்டன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் தமிழ்துறை தலைவர்களுக்கும் கணினித்துறை தலைவர்களுக்கும் பிற துறை தலைவர்களுக்கும் அனைத்து பேராசிரியர்களுக்கும் மற்றும் கணித்தமிழ் வளர்த்து காலத்தை வெல்லும் நோக்கோடு இந்நிகழ்வில் இணைந்திருக்கும் தமிழ் மற்றும் கணினித்துறை மாணவ செல்வங்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இவ்விழா சிறக்க சிறப்பு விருந்தினர் அவர்களை வருக நும் சிறப்புரை தருக. நன்றி. நன்றி அம்மா. கனித்தமிழ் பேரவை சார்பாக அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்கிறேன். சிறப்பு விருந்தினர் குறித்த ஒரு அறிமுகத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பாக இந்த கனித்தமிழ் பேரவைனா என்ன அப்படின்னு புதிதாக வந்த மாணவர்களுக்கு தெரியாது, அது குறித்த ஒரு சின்ன அறிமுகம் மட்டும் பார்த்துட்டு சிறப்பு விருந்தினர் அறிமுகம் மற்றும் அவரது உரைக்கு நாம் செல்லலாம். இப்போது உங்களுக்கு இந்த கணினித்துறை தெரியும். கனித்தமிழ் பேரவை வழியாக நடக்கக்கூடிய இணைய வழி பயிலரங்கம் வழக்கமாக வந்து இது நேரடியான பயிற்சி களமாக தான் இருக்கும். கல்லூரிகளுக்கு சென்று அங்கு செயல்முறை பயிற்சியாக தான் இது வழங்கப்படும். இருந்தாலும் கோவிட் காரணமாக நம்ம இணைய வழியாக இந்த கூட்டத்தை நிகழ்த்துறோம். கனித்தமிழ் பேரவை இது தமிழக அரசின் ஒரு பிரிவான தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் சார்பாக பல்கலைக்கழகங்கள் மற்றும் பல்கலைக்கழக இணைவு பெற்ற கல்லூரிகளில் தொடங்கப்பெற்று கணினி வழியாக தமிழை தொழில்நுட்பத்தை கற்றுத்தருவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. கனித்தமிழ் வளர்ப்போம் காலத்தை வெல்வோம், இதுதான் இதனுடைய அடிப்படையான நோக்கம். கனித்தமிழ் பேரவையின் நோக்கங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் பரப்புரை அழகாக கனித்தமிழ் பேரவை அமைகிறது. கணினி பற்றியும் தமிழ் பற்றியும் போதுமான விழிப்புணர்வை சாதாரண மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்ப்பது அடிப்படையான நோக்கம். கல்லூரிகள் தோறும் கனித்தமிழ் பேரவை என்பது தமிழக அரசின் கொள்கை முடிவு. கனித்தமிழ் பேரவையானது இணையத்தில் தமிழின் பங்களிப்பை வளப்படுத்துதல் வலுப்படுத்துதல் கனித்தமிழ் மற்றும் தமிழ் பயன்பாட்டு மென்பொருள்களை உருவாக்கம் செய்ய ஊக்குவித்தல், மாணவர்களுக்கு அகநிலை பயிற்சி அளித்தல்,
கணிப்பொறியில் தமிழ் உள்ளீட்டு பயிற்சியினை ஆசிரியர்கள் மாணவர்கள் கணிப்பொறி ஆர்வலர்களுக்கு வழங்குதல், கட்டற்ற மென்பொருள் பயன்பாட்டை முன்னெடுத்தல், கணித்தமிழ் திருவிழா நடத்துதல், தமிழ் மென்பொருள் குறும்செயலி உருவாக்கம், மின் உள்ளடக்க பயிற்சி வழங்குதல், கணித்தமிழ் சார்ந்த பயன்பாட்டை ஊக்குவிக்க கோடைக்கால முகாம் நடத்துதல், கலைக்களஞ்சிய உருவாக்கம் ஆகியனவற்றை இலக்குகளாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நமது கல்லூரிக்கு தமிழ் இணைய கல்விக் கழகம் சார்பாக ஆதார நிதியாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. அதை முறைப்படி கணினி மற்றும் தமிழ் சார்ந்த மாணவர்களை கொண்டு துறை சார்ந்த வல்லுநர்களை பயிற்சியாளர்களாக கொண்டு கணினி வழியாக தமிழை வளர்க்க வேண்டும் என்பது தமிழ் இணைய கல்விக் கழகத்தின் அடிப்படை நோக்கமாக அமைகிறது. அதன் முதல் கட்டமாக 5,000 ரூபாய்க்கு கணினி தமிழ் நூல்களை வாங்கி ஒரு தனித்தமிழ் நூலகம் உருவாக்க வேண்டும் என்பது அவர்களது நெறிகாட்டுதல் ஒன்று. அந்த அடிப்படையில் நம்ம கல்லூரியில் பின்வரக்கூடிய நூல்களை எல்லாம் நம்ம கணித்தமிழ் பேரவை நூலகத்துக்காக வாங்கியிருக்கோம். இணைய வழியா பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க கல்லூரி திறந்த பிறகு நம்ம கல்லூரி நூலகத்தில் வந்தீங்கன்னா கணித்தமிழ் பேரவை நூலகம் அப்படின்னு ஒரு பிரிவு தரைத்தளத்தில் இருக்கும். பார்வை நூல்கள் வரிசையில் அதை பார்த்து படித்து பயன்பெறலாம். சாதாரணமான கணினியின் அடிப்படையிலிருந்து திறந்த மூல கட்டற்ற மென்பொருள்கள் வரைக்கும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் அழகான தமிழில் நம்ம கணித்தமிழ் நூல்களாக கிடைக்குது. இந்த நூல்களையெல்லாம் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா நூலகத்தில் பார்வை நூல்கள் வரிசையில் எடுத்து படிக்கலாம். மேலும் இந்த தமிழ் கம்ப்யூட்டர் அப்படிங்கிற இதில் ஒரு வருஷத்துக்கான சந்தா அதுவும் இதுக்குள்ளே உள்ளடக்கமாக இருக்குது. இந்த இதழ் நம்ம ஒரு வருஷம் வாங்குவோம், அதை தொடர்ந்தும் நம்ம வாங்குவோம். மாணவர்கள் இந்த நூல்களை எல்லாம் பார்த்து படித்து பயன்பெற வேண்டும் என்று சொல்லி நிறைவாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லிட்டு நான் அடுத்த கட்டத்துக்கு போகலான்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய PSG CAS THAMIZH UA blogspot.com இது தமிழ்துறைக்கான ஒரு வலைப்பதிவு. அந்த மின்னஞ்சல் முகவரி பார்க்குறீங்க, என்னுடைய தொடர்பு எண் பார்க்குறீங்க. நாங்கள் இரண்டு ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கோம். தமிழ்துறை சார்ந்து நானும் முனைவரீரா குணசீலன், கணினி துறை சார்ந்து கணினி உதவி பேராசிரியர் முனைவர் சரஸ்வதி அம்மா இருக்கிறாங்க. நீங்கள் இது சார்ந்து மேலும் விவரங்கள் பெற எங்களை தொடர்பு கொள்ளலாம். இன்றைய தினம் சிறப்பு விருந்தினர் தமிழ் வலைக்கள உருவாக்க பயிற்சி குறித்து ஒரு அறிமுகம் கொடுப்பார். கொடுத்துட்டு அதை எப்படி உருவாக்கணும் அப்படிங்கிற பயிற்சியும் கொடுப்பார். அடுத்து ஒரு 10 நிமிஷம் உங்களுக்கான அவகாசம் கொடுப்போம். அதில் நீங்கள் பிளாக் கிரியேட் பண்ணணும். அது வேர்ட்ப்ரெஸ்ஸாக இருக்கலாம், பிளாகராக இருக்கலாம். இன்னைக்கு நீங்கள் கிரியேட் பண்ணுற அந்த பிளாகை ஒருவேளை நீங்கள் முன்பே கிரியேட் பண்ணியிருந்தீங்கனாலும் சரி, இன்னைக்கு நாங்கள் கூகுள் ஃபார்ம் ஒன்று கொடுப்போம் உங்களுடைய வருகை பதிவுக்காக. அதில் கருத்துரை பகுதியில் நீங்கள் உருவாக்கிய வலைப்பதிவின் இணைப்பை கொடுக்க வேண்டும். கிட்டத்தட்ட 100 மாணவர்கள் வந்திருக்கீங்க, ஆனால் அதுக்கு மேலே விண்ணப்பிச்சிருக்கீங்க. ஒரு 130 மாணவர்கள் பக்கமாக பதிவு செஞ்சுருக்கீங்க உங்களுடைய பெயர்களை. அப்போ தொடர்ந்து இயங்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு மட்டுமே இது போல பல்வேறு பயிற்சிகள் வழங்க இருக்கும் அப்படிங்கிற நினைவில் கொண்டு நம்ம இப்போ அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம். அடுத்து சிறப்பு விருந்தினர் அறிமுகத்துக்கு முன்பாக தமிழ்துறை தலைவர்களாக இருக்கக்கூடிய ஜெயந்தி அம்மா மற்றும் அருள் செல்வி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். முதலில் ஜெயந்தி அம்மா அவர்கள், முனைவர் இரா ஜெயந்தி அம்மா அவர்களை கணித்தமிழ் பேரவைக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் பணிவான வணக்கம். தமிழ்துறை சார்பாக IIC-யும் கணித்தமிழ் பேரவை இணைந்து நடத்தும் இணைய வழி கருத்தரங்கம் நடக்க அனுமதி அளித்த பூசாகு கலை அறிவியல் கல்லூரியின் செயலர் முதல்வர் துணை முதல்வர் அவர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்கள். தமிழ் வளர்த்த மொழி மட்டுமன்றி வளர்கின்ற மொழியும் ஆகும், நம்மை வளர்க்கின்ற மொழியும் ஆகும். இது உயர்வு நவிழ்ச்சி அன்று, உண்மை நவிழ்ச்சி. தமிழ் மொழியானது ஓலைச்சுவடி காலம் தொடங்கி இணையம் வரை வளர்ந்து நிற்கிறது. உலகெங்கும் சிதறி கிடக்கும் தகவல்களை இணையத்தில் இணைத்துவிட்டால் யாரும் எந்த நேரமும் தகவல்களை பெற முடியும். எண்ணிய எண்ணியாங்கு எய்துப எண்ணியார் திண்ணியராக பெறேன் என்பது போல இணையத்தில் சென்று ஒரு சில நொடிகளில் தேடி தெரிந்து கொள்ளலாம். இணையதளத்தின் தந்தை சிங்கப்பூர் பேராசிரியர் நா கோவிந்தசாமி ஆவார். 1995 அக்டோபரில் சிங்கப்பூர் அதிபர் திரு ஓம் டாங் சாங் தொடங்கி வைத்த ஜேர்னி வேர்ட்ஸ் ஹோம் அண்ட் நேஷன் ஆந்தாலஜி ஆஃப் சிங்கப்பூர் என்கின்ற 4 தேசிய மொழி கவிதைகளுக்கான வலயத்தில்தான் முதன் முதலில் தமிழ் இணையம் பதிவேற்றம் செய்யப்பட்டது.
எழுத்துரு சிக்கல், தட்டச்சு பலகை சிக்கல் தொடக்கத்தில் பல இருந்தன. வலைப்பூக்களின் படைப்புகள் தமிழ் வழியில் தற்போது அதிகம் கிடைக்கின்றன. உத்தமம் என்ற அமைப்பு தமிழ் கணினி இணைய தொழில்நுட்பத்திற்கு என்று உருவாக்கப்பட்டுள்ளது. நவீன உலகிற்கு தமிழ் மரபை வலைப்பூக்கள் வழி விட்டு செல்வது என்பது சிறப்பு விருந்தினர் அவர்களின் அரிதான பணியாகும். தமிழ் மற்றும் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு தமிழ் வலைக்கள உருவாக்க பயிற்சி எனும் பொறுமையில் நடைபெற உள்ள நிகழ்வினை ஏற்பாடு செய்த இரா குணசீலன் அவர்கள் மற்றும் தே சரஸ்வதி அவர்கள், மேலும் இந்நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள அனைத்து நல்லுள்ளங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். நன்றி. நன்றி அம்மா, உங்களது மேலான வாழ்த்துக்களுக்கு நன்றி. அவர்களை தொடர்ந்து தமிழ்துறை தலைவர் முனைவர் அருள்செல்வி அம்மா அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். அறிவை விரிவிசை அகண்டமாக்கு எனும் பாரதிதாசனுடைய வரிகளுக்கு இணங்க முதல்வர் செயலர் ஐயா அவர்கள், துணை முதல்வர் ஆகியோர் இணைந்து நமக்கு துணை நின்று ஐயா குணசீலன் ஐயா அவர்களுடைய பெரும் முயற்சியின் மூலமாக கனித்தமிழ் பேரவை எனும் மிகப்பெரிய இந்த ஒரு அமைப்பு இங்கே நிறுவப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு வாய்ப்பு. இதுல முதலாண்டு மாணவர்கள் 100 முதல் 150 பேர் பங்கேற்கக்கூடிய இந்த சூழலிலே எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், இங்கே 1000க்கும் மேற்பட்ட முதலாண்டு மாணவர்கள் இருக்காங்க. ஆனா இதுல வந்து குறிப்பா எல்லாருமே அங்க கலந்துக்க முடியாது, குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கையில மாணவர்கள் மட்டுமே இங்க இணைய முடியும். அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது, அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நீங்கள் ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்னும் கூட இந்த தனித்தமிழ் பேரவையினுடைய மிக முக்கியமா ரொம்ப உள்ளங்கை நெகிக்கணி போன்ற ஒரு ஹைலைட்ஸ் பயன்பாடுகளை மட்டும் நான் சொல்லிட்டு ரொம்ப சுத்தமா நான் ஐயா ஒவ்வொரு திரையில காட்டினாங்க அந்த கணினி நுட்பங்கள் சார்ந்த இந்த நூல்களின் தொகுப்பு உங்களுக்கு காத்துட்டு அது நீங்க வந்து தேடி வந்து அந்த புத்தகங்களை நீங்க தேடலோட வந்து பயன்படுத்திக்கோங்க. அதே போல கணினி தொழில்நுட்பங்களில் சிறந்த ஆழ்ந்த புலமை பெற்ற வல்லாளர்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி அளிக்க போறோம். இது இரண்டாவது பயன்பாடு. மூன்றாவது பாத்தீங்கன்னா, இனி எதிர்காலத்தில் கணினி துறையில வேலைவாய்ப்பு களங்கள் என்னென்ன இருக்கும் அதை அறிந்து அதற்கு ஏற்றா போல் மாணவர்களை வளர்த்தெடுக்கும் பேரவையாக இது அமைய போகின்றது. இதையெல்லாம் நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இது பெரிய வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். கணினி தொழில்நுட்பங்களை தமிழ் வழியே ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த பயிற்சி நல்கக்கூடிய இந்த நிகழ்வின் நோக்கம் உன்னதமானது என்று வாழ்த்தி பாராட்டி அமைகின்றேன். நன்றி அம்மா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. நம்ம இப்ப நிகழ்வுக்கு செல்லலாம். அதற்கு முன்பாக இன்றைய சிறப்பு விருந்தினர் குறித்த ஒரு சிறிய அறிமுகம். இன்றைய சிறப்பு விருந்தினர் முனைவர் துரைமணிகண்டன் அவர்கள் பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 12 ஆண்டுகளாக எனக்கு தெரிந்த வரைக்கும், கணினி தமிழ் சார்ந்து இயங்கி வருகிறார். அடிப்படையில ஒரு தமிழ் உதவி பேராசிரியர், இலக்கியம் சார்ந்தும் அவரது பார்வை இருக்கிறது. இருந்தாலும் அதை தாண்டி கணினி சார்ந்து பல தளங்களில் இயங்கி வருகிறார். அவர் மட்டுமல்ல, ஒரு குழுவாக மாநில அளவிலும் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று கணினி தமிழை பரப்பி வருகிறார். இவர் வந்து திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் அரசு கலை அறிவியல் கல்லூரியில தமிழ்துறை தலைவராக பணியாற்றி வருகிறார். இவர் 8 நூல்கள் எழுதியிருக்கிறார். இந்த 8 நூல்களில் ஒரு 6 நூல்கள் கணினி தமிழ் நூல்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதில் இணையமும் தமிழும், இணையத்தில் தமிழ் வலைப்பூக்கள், இணையத்தில் தமிழ் தரவு தளங்கள், தமிழ் கணினி இணைய பயன்பாடுகள், ஊடகவியல் ஆகியன இவர் எழுதிய கணித்தமிழ் நூல்களில் குறிப்பிடத்தக்கன அப்படின்னு சொல்லலாம். இவரது கணினி தமிழ் நூல்களை பல்வேறு பல்கலைக்கழகங்களில் பாடமாக வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 கல்லூரிகளுக்கு மேலாக இவரது கணித்தமிழ் நூல்கள் பாடமா இருக்கு அப்படிங்கிறது இவருடைய உழைப்புக்கான ஒரு அங்கீகாரமா அடையாளமா நாம சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கும் சென்று கணினி தமிழ் சிறப்புரையாற்றி இருக்கிறார். உலக அளவிலான இணையத்தமிழ் மாநாடுகளையும் ஒருங்கிணைத்த பெருமைக்குரியவர். தமிழ் இணையக்கழகம் என்ற அமைப்பின் தலைவராக அவர் இயங்கி வருகிறார். அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளும்
கணினி துறை வல்லுநர்கள் ஒருவரை கொண்டு சிறப்புரை நிகழ்த்துறத வழக்கமா வச்சிருக்கிறார். இதுவரையும் ஒரு 57 நிகழ்வுகள் நடத்தியிருக்கிறார். அந்த 57 நிகழ்வுகளையும் ஆவணமாக்கி யூடியூப்லையும் பதிவேற்றம் பண்ணியிருக்கிறார். இவருக்கு மணிவானதி அப்படின்னு சொல்லி ஒரு வலைப்பதிவும் உண்டு. இப்படி பல்வேறு சிறப்புகளையும் கொண்ட இன்றைய சிறப்பு விருந்தினர் நமது அழைப்பை ஏற்று இன்று சிறப்புரையாற்ற வருகை தந்தமைக்காக அவருக்கு நம் கல்லூரியின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஐயா அவர்களை தமிழ் வலைக்கள உருவாக்க பயிற்சி குறித்து பேச அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக இந்த கணினி தமிழ் நிகழ்வை மிகவும் சீரும் சிறப்பாக கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த கணினி தமிழ் பேரவையின் சார்பாக தமிழகத்தில் இதுவரை சுமார் மேற்பட்ட கல்லூரி பல்கலைக்கழகங்களில் செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற தமிழக அரசுக்கு இந்த நேரத்தில் பாராட்டையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இந்த நிகழ்வை இன்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற பூசாக்கோ கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஐஐசிடி மற்றும் கணினி தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர்கள் முனைவர் இரா குணசீலன், முனைவர் கணினி துறை சார்ந்த பேராசிரியர் முனைவர் கே சரஸ்வதி, தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் இரா ஜெயந்தி மற்றும் மாணவர்கள் நான் கலந்த வணக்கத்தை. இன்றைய இந்த நிகழ்வில் பயனடைய அறிவித்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் கூட்டி நான் அன்போடு, ஏனென்றால் இந்த கணினித்தமிழ் தேவை இணைய தமிழ் பயிற்சி என்பது பல ஆண்டுகளாக வந்து கொண்டிருக்கிறோம். அப்பெல்லாம் கல்வி பேசுவது 2011 பயிற்சி விக்கி கன்னியா என்று ஒரு திட்டத்தை நிறுவி கன்னியாகுமரி தற்போதைய மாவட்ட தலைவராக இருந்தவரிடம் அங்கே சென்று பயிற்சி வழங்கும் போது ஒரு கோரிக்கை வைத்தோம். இதை நீங்கள் தமிழகம் முழுக்க கொண்டு செல்ல வேண்டும் என்று. அந்த கோரிக்கையை ஒரு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் இணைய கல்விக் கழகம் என்று அழைக்கப்படுகின்ற தமிழக அரசின் ஒவ்வொரு கல்லூரிக்கும் உருவாக்கி ஒரு நிதியை வழங்கி அதன் மூலமாக இந்த இணைய தமிழ் கணினி தமிழ் பயன்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் ஒரு உயர்ந்த நோக்கத்தில் உருவாக்கப்பட்டு இன்று அனைவரும் இதனை பயன்படுத்துகின்ற ஒரு போக்காக இந்த நிகழ்வு இன்று அமைந்திருக்கும் என்று நினைக்கின்றேன். மேலும் நான் தலைப்பில் தமிழ் வலைக்கள பயிற்சி உருவாக்கம் என்றதான் நாம் பேச இருக்கின்றோம். என்னை பற்றி அறிமுகம் செய்த முனைவர் ரா குணசீலன் அவர்கள், அவரும் இந்த துறையில் ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். நாங்கள் பல்வேறு திசைகளில் பயணித்தாலும் எங்களை ஒன்றாக இணைப்பது இந்த இன்டர்நெட் என்று அழைக்கப்படுகின்ற இணையம்தான். எனவே இது மாணவர்களுக்கும் வருங்காலத்தில் அவர்களுடைய வாழ்வில் ஒரு நல்ல பண்புள்ள மனிதராகவும் புதுமையான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து வெளியிடவும் இது பேருதவியாக இருக்கும் என்று நான் எண்ணுகின்றேன். மேலும் இந்த நிகழ்வில் இந்த ஒரு வலைப்பதிவை எவ்வாறு உருவாக்குவது, அதை உருவாக்குவதற்கான மூல காரணங்கள் என்னென்ன, இந்த வலைப்பதிவு என்றால் என்ன, வலைப்பதிவினுடைய தோற்றம் வளர்ச்சி இது குறித்துதான் இன்றைய இந்த உரை அமைந்திருக்கும் என்று கூறி எனக்கு இந்த நான் இப்பொழுது மடிக்கணினி வழியாக உள்ளே ஒரு இன்றைய தமிழ் வலைக்கள உருவாக்க பயிற்சி குறித்து தான் இன்றைய நிகழ்வு இருக்கும் என்று சொன்னேன். குறிப்பாக இன்று தமிழ் துறை மாணவர்களும் அதே போன்று கணிப்பொறி துறை மாணவர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருப்பது மற்றற்ற மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால்
எனது இலக்கு எல்லாமே மொழியியல் துறை மாணவர்களும் அல்லது மொழியியல் துறை பேராசிரியர்களும் கணினித்துறை மாணவர்கள் அல்லது கணினித்துறை பேராசிரியர்கள் தமிழ் துறை பேராசிரியர்கள் இந்த மூவரும் இணைந்தால்தான் இந்த தமிழ் மொழிக்கான அடுத்த கட்ட வளர்ச்சியை நாம் எட்ட முடியும் என்பது எனது உயர்ந்த எண்ணம் கூட. கடந்த 12 காலமாக இதையேத்தான் நான் கூறி வருகின்றேன். இருந்தாலும் இன்று அது கண்கூடாக வந்திருப்பதை நான் மகிழ்ச்சியாக கருதுகின்றேன். இன்றைய இந்த நிகழ்வில் ஒவ்வொருவரும் ஒரு வலைப்பதிவை உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியை எடுப்போம் என்று கூறி நான் இதனை தொடங்குகின்றேன். குறிப்பாக இந்த நிகழ்விற்கு உங்களது துறை தலைவி முனைவர் அருட்செல்வி அம்மா குறிப்பிட்டது போல முனைவர் நா கோவிந்தசாமி அவர்கள் சிங்கப்பூர் நாங்யாங் பல்கலைக்கழகத்துடைய துறை தலைவராக இருந்து ஓய்வு பெற்றவர். இவர்தான் முதன் முதலாக இணையத்தில் தமிழை இயற்றி அழகு பார்த்த பெருமையுடையவர். இதற்கு முன்பு இணையத்தில் தமிழ் வந்திருந்தாலும் பதிவு பெற்று செய்திருந்தாலும் அது ஒரு பதிவு செய்யப்பட்டதாக இல்லாமல் இருந்தது. அதனால் அவருக்கு இந்த நேற்றில் நன்றி. அதே போன்று தகடூர் கோபி என்று ஒருவர் மிகப்பெரிய கணினி தமிழ் ஜாம்பவான், இள வயதில் அவர் இந்த மண்ணை விட்டு சென்று விட்டார். அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது உங்களுக்கு கணினி தமிழ் பேரவை சார்பாக 25,000 பணத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த கணினி தமிழை மாணவர்களுக்கு பரப்ப வழிவகை செய்த தமிழ் இணைய கல்விக் கழகத்தை உருவாக்கியவர்களில் முன்னோடியாக திகழ்ந்து பல்வேறு அரிய பல சாதனைகளை செய்த மதிப்பிற்குரிய முனைவர் மு பொன்னோய்க்கு அவர்கள், மலேசியாவில் வசிக்கின்ற முரசு அஞ்சல் முத்துநெடுமாறன் அவர்களுக்கும், முதன் முதலாக மடலாளர் குழுவை உலகளாவிய அளவில் தமிழ் குடும்பத்திற்கு வழங்கிய ஆஸ்திரேலியாவில் வசித்து கொண்டிருக்கின்ற திரு பாலாப்பிள்ளை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது இந்த வலைக்கள என்பது மிகவும் தூய தமிழாக உங்களுக்கு இருக்கும். வெப்சைட் ஆர் பிளாக் ஸ்பாட் என்று இரண்டு கோணங்களில் நாம் அழைக்கலாம். இணையதளம் பிளாக்கர் அப்படிங்கிறதுக்கு வலைப்பூக்கள் என்று பெயர் வைத்தார் அமெரிக்காவில் தற்பொழுது பணியாற்றி கொண்டிருக்கின்ற உத்தமத்தின் முன்னாள் துறை தலைவர் திரு மணிமணிவண்ணன் அவர்கள்தான் இந்த பிளாக் ஸ்பாட் என்பதற்கு தமிழில் பெயர் வைத்தார், வலைப்பூக்கள் என்று. இது இந்த வெப்சைட் என்பது தொடக்க காலகட்டத்தில் தொடங்கப்பட்டதுதான், அது அனைவருக்கும் தெரியும். ஆனால் வெப்சைட்டில் இருந்து ஒரு 10% மாறுபட்டது இந்த வலைப்பூக்கள் என்று அழைக்கப்படுகின்ற பிளாக்கர் பிளாக் ஸ்பாட் என்பது. இதனை வலைப்பதிவு என்றும் அழைப்பார்கள். ஆனால் இந்த வலைப்பூக்கள் எவ்வாறெல்லாம் தொடங்கலாம், இதனுடைய பயன்பாடுகள் என்ன என்பது குறித்து தான் இன்றைய நாம் காண இருக்கின்றோம் என்று குறிப்பிட்டேன். வலைப்பூக்கள் என்பது நாம் நம்மிடம் இருக்கின்ற கருத்துக்களை பிறருக்கு தெரிவிக்க பயன்படும் ஒரு தகவல் தொடர்புக்கான எழுத்துக்கள், ஒளி வடிவ கோப்புகளை, ஓவியங்கள், படங்கள் போன்ற அனைத்தையும் இணைய வழியே தனிப்பட்ட ஒருவர் உலகில் இருக்கும் அனைவருக்கும் தெரிவிப்பதற்காக அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு தளம்தான் இந்த பிளாக்ஸர். குறிப்பாக இதன் மூலமாக பிறருக்கு இந்த கருத்துக்களை தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் அதன் ஊடாக பயன்பாடு அடைகின்றார்கள் என்பது இதன் அடுத்த கட்ட வளர்ச்சி. எனவே ஒவ்வொருவரும் ஒரு வலைப்பூவை உருவாக்க வேண்டும். அந்த வலைப்பூ என்பது ஒரு செப்பரேட்டான ஒரு வெப்சைட் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஏற்கனவே சொன்ன இணையதளம் வலைப்பூக்கள் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, இணையதளம் என்பது உங்களுக்கே தெரியும், அதற்கான பொருள் செலவு வருடத்திற்கு இவ்வளவு என்று நீங்கள் பணம் கட்ட வேண்டும், அல்லது நீங்கள் அதை அனுதினமும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். யாரோ ஒருவர் தற்பொழுது இங்கே முனைவர் குணசீலன் அவர்கள் கூட ஒரு வெப்சைட் வைத்திருக்கின்றார்கள். அது தொடக்க காலகட்டத்தில் பதிவாகத்தான் இருந்தன, இந்த வலைப்பதிவாகத்தான் இருந்தன. குணா தமிழ் என்ற பிளாக் ஸ்பாட் .com தான் இருந்தது. கடந்த 10 பிறகுதான் அவர் ஒரு கடந்த 2-3 ஆண்டுகளுக்குள் நினைவு இல்லை சரியாக இணையதளத்தை மாற்றிக்கொண்டார்கள். அப்ப நீங்க வெப்சைட் வச்சிருந்தீங்கன்னா உங்க வெப்சைட் முகவரிய உங்க நண்பர்கள்ட்ட சொன்னாதான் அந்த வெப்சைட்டை போய் பார்ப்பாங்க யாருமே. ஆனா பிளாக்கர் என்று அழைக்கப்படுகிற வலைப்பூக்கள் அப்படி கிடையாது. நீங்க ஒரு பிளாக்கரை உருவாக்கிட்டீங்கனாவே அந்த பிளாக்கர் ஒரு இடுகை, ஒரு பதிவு, ஒரு செய்தியை நீங்க போடுறீங்க அப்படின்னா அது அடுத்த செகண்டுக்கு வேர்ல்டு ஃபுல்லா கொண்டுட்டு போயிடும் இந்த பிளாக்கர். இதுதான் இணையதளத்துக்கும் வலைப்பூக்களுக்கும் இருக்கின்ற ஒரு வேறுபாடு. இரண்டாவது, ஒரு தனிநபர் இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று பொருள் செலவு ஏற்படும். இணையத்தை
உருவாக்க வேண்டுமெனில் வணிக நோக்கினால் அமைந்த நிறுவனங்களால் மட்டுமே முடியும். தனிப்பட்ட ஒருவர் வலைப்பதிவை உருவாக்கி அதை நடத்துவது என்பது மிகவும் கடினமானது. ஆனால் வலைப்பூவை உருவாக்கவோ நிர்வாகம் செய்யவோ பொருட்செலவு இல்லை. நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும், இந்த பொருட்செலவு என்பது இந்த வலைப்பூக்களுக்கான இது இல்லை. அப்ப இந்த வலைப்பூவை உருவாக்குவதற்கு என்ன தகுதிகள் அப்படின்னு கேட்கும்போது, கல்வி தகுதிகள் என்று எதுவுமே கிடையாது. உங்களுக்கு கணிப்பொறியை இயக்க தெரியுமா, இணைய தொடர்பு இருக்கா, இது ரெண்டு இருந்துச்சுன்னா நீங்க ஒரு வெப்சைட்டை உருவாக்கலாம். வெப்சைட் மீன்ஸ் ஒரு பிளாக்கர். இதற்கு வயது எது இருக்கா, மொழி இருக்கா, கல்வி, இனம், பால் எதுவுமே கிடையாது. நீங்க உங்களுக்கு நான் முன்பே சொன்னது போல இணையத்தை நன்றாக பயன்படுத்த தெரிந்த யாரு வேண்டுமானாலும் இந்த இணையத்தில் சென்று இந்த வலைப்பதிவை உருவாக்கி கொள்ளலாம் இலவசமாக. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த வலைப்பதிவு எப்படி எல்லாம் தோன்றியிருக்கும், யார் தோற்றிருப்பார்கள் அப்படிங்கிறது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நான் இந்த இதற்காகவே இந்த நூலை நான் 2009-10 செம்மொழி மாநாட்டுக்கு வெளியிட்டோம். அப்ப நான் தேடின ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தேடிய தரவு வேறு, இன்னைக்கு இருக்க தரவு என்பது வேறு டேட்டா. அப்ப நான் அன்னைக்கு தேடும் போது முதல்ல இந்த பிளாக்கர் எப்படி தோன்றியது அப்படின்னு பார்க்கும்போது, 1997 ஜான் பெர்கர் அப்படிங்கிறவர் தான் ஆங்கிலத்துல வெப் பிளாக் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். வெப்சைட் இருக்கு இணையதளம், வெப் பிளாக் என்று இவர் கொண்டு வர்றார். இது தொடக்க காலகட்டத்தில் கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தாலும் பின்னாடி அது வரவேற்கப்பட்டது. நான் சொல்றேன் 97 பார்த்துக்கோங்க, இன்னைக்கு 2020 கிட்டத்தட்ட ஒரு 23 ஆண்டுகளுக்கு முன்பு நினைக்கிற இந்த வரலாறு. அப்ப நம்ம எப்படியெல்லாம் இது நம்ம தமிழ் மொழிக்கு வருது, அதே போல ஆங்கிலத்தில் வெப்சைட் இருந்துச்சு ஆனா பிளாக்கர் உருவாக்கல. அப்ப 97 அவர் வெப் பிளாக்னு சொல்றாரு. இவர் 99 பீட்டர் மெர்காலஸ் என்பவர் தான் முதன் முதலாக ஒரு வலைப்பூவை உருவாக்குகிறார். அதுக்கு பேர் வந்து பிளாக்கர், பிளாக் அப்படின்னு வைக்கிறார். இதுவும் பின்னாடி என்னாச்சு அப்படின்னா, இந்த சொல்ல உடைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த வெப் பிளாக் அப்படிங்கிறது பிரிஞ்சு பிளாக்கராகவே வருது. அந்த வெப் தனியா போயிட்டு பிளாக் ஸ்பாட் அப்படின்னு கொண்டு வந்து கடைசியா நிறுத்துறாங்க. இப்படி ஒரு பிற மொழிகள்ல வந்துச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்க நம்ம தமிழ் சமூக சூழல் அதை நம்ம மொழிக்கும் கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அப்படிதான் இன்னைக்கு எல்லா தொழில்நுட்பங்களுமே வந்திருக்கு. அதற்கு பங்காற்றியவர்கள் பல்வேறு கணினி தமிழ் அறிஞர்கள், தமிழ் பேராசிரியர்கள், மென்பொருளாளர்கள், மொழியலாளர்கள் என்று நாம் பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம். அப்படி இந்த காலகட்டத்தில் 97 தொடங்கி 99 ஆங்கிலத்துல பிளாக்கர் வந்து ஒரு 2000 வரைக்கும் நல்லா போகுது. அப்புறம் என்னாச்சு அப்படின்னா, இந்த January 2003 தான் முதல் முதலாக தமிழ்ல ஒரு வலைப்பதிவை உருவாக்கலாம் அப்படின்னு முயற்சி நடக்குது. அதனுடைய முயற்சியும் வெற்றி அடைகிறாங்க. அது பெயர் கார்த்திக் ராமசாமி என்பவர் தான் முதன் முதலாக ஒரு வலைப்பதிவை உருவாக்குகிறார். அந்த வலைப்பதிவு உருவாக்குகின்ற காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எழுத்துரு பிரச்சனை. ஒரு தட்டச்சு பண்ண முடியாது, எழுத்துருவை நீங்க ஒழுங்கா கொடுக்க முடியாது. அப்ப பல்வேறு வகையான எழுத்துருக்கள் இருந்த, கிட்டத்தட்ட 1000 எழுத்துருக்கள். அந்த எழுத்துருக்கள்லாம் ஒரு குறிக்கு உள்ளார கொண்டு வரல, யூனிகோடு கன்சார்டியத்துக்குள்ளார கொண்டு வர முடியல. அதனால அந்த வலைப்பதிவை உருவாக்குவதற்கு, தமிழ்ல உருவாக்குவதற்கு 2005 முன்பு வரைக்கும் மிகப்பெரிய தடுமாற்றம் இருந்தது. 2005 பிறகுதான் இந்த தடுமாற்றம் சற்று மாறுகிறது. அப்படி முதன் முதலாக வெளியிட்ட அந்த வலைப்பதிவு தான் 2003 ஜனவரி மாதம் முதல் நாள் கார்த்திக் ராமசாமி என்பவரால் உருவாக்கப்படுகிறது இந்த தமிழ் பிளாக். அதுக்கு அடுத்தது அதிலே பாருங்க, அவர் எழுதியிருக்காரு, ஒவ்வொரு முகத்திலும் ஒவ்வொரு கணத்திலும் மகிழ்ச்சியை காண விழைகிறேன், உழைத்திடுவேன் உண்மையாய் அதை ஆக்கிடவும். இதுதான் அவர் எழுதின முதல் பிளாக்கர்ல போட்ட செய்தி. நீங்க இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, இதுல நீங்க பிளாக்கர்ல எழுதுற ஒவ்வொரு செய்தியும், ஒவ்வொரு இடுகையும், ஒவ்வொரு போஸ்டும் நாள் தேதி நேரத்தோட பதிவாயிடும். நீங்க இந்த பிளாக்கர் அட்ரஸ் இருக்குது, நீங்க பாருங்க, அது பாருங்க. அப்ப பிளாக் டிரைவ் அப்படின்னே இருக்கு அந்த முகவரிக்கு பேரு, பிளாக் டிரைவ்ல போட்டிருக்க, பிளாக் ஸ்பாட் தான் உருவாக்கியிருக்காப்ல, பிளாக் டிரைவ்ல உழுந்திருக்கு பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது அந்த பதிவுடைய அதான் அந்த பாருங்க, அந்த அந்த நாள் தேதி எல்லாமே இருக்கு பாருங்க. இதுல முதல்ல கொடுத்துருக்கிறது January 1, 2003 தேதியோடய இருக்கு பாருங்க. வெட்னஸ்டே January 1, 2003 இந்த தேதி நேரம் என்ன நாள் அப்படிங்கிறது எல்லாமே வந்துடும். நீங்க வெப்சைட்ல போடும்போது இந்த டீட்டெயில்ஸ் வராது உங்களுக்கு. இதனை தொடர்ந்து என்னாச்சுன்னா, 2nd வலைப்பூவை நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிறவர் உருவாக்குறார். 2003 அதே வருஷம் ஜனவரி 2016 உருவாக்குறார்.
இந்த ரெண்டு பேர்த்தையுமே நான் தொடர்பு கொண்டேன். என்ன ஒரு பெரிய முரண் அப்படின்னா, நான் நவநீத கிருஷ்ணனுடைய பிளாகர் தான் ஃபர்ஸ்ட் பிளாகர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நூலில் எழுதிட்டேன், என்னுடைய பிளாகர்லையும் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவரு வந்தாப்புல. அப்போ அவரு வந்து சொன்னப்ப, இல்லை சார் என்னோட தான் சார் பிளாகர் ஃபர்ஸ்ட் இது, ஏன்னா ஜனவரி 1 நீங்கள் வேணால் எடுக்க போய் பாருங்க அப்படின்னா. அப்புறம் அவர் போட்டிருந்த அந்த பதிவை போய் பார்க்கும்போது சரியா இருந்துச்சு. அப்புறம் நான் நவநீத கிருஷ்ணன்கிட்ட சொன்ன தொடர்பு கொண்டு, ஐயா அது மாதிரி நான் தாராளமாக அவரோடது தான், அவர் தான் முதல்ல நீங்கள் இப்போ எழுதிக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா இரண்டு பேருமே தமிழ் ஆசிரியர்கள், ரெண்டு பேருமே தொழில்நுட்பவாதிகள், அதனால நான் சொல்ல வர்றேன். அப்போ இந்த 2003 ஜனவரி 26 இந்த முதல் இரண்டாம் வலைப்பதிவு மிக முக்கியமானது, ஒரு திருப்பு முனையாக தமிழ் மொழிக்கு அமைந்திருந்தது. பின்புதான் பல்வேறு அறிஞர் பெருமக்களால் தமிழ் பிளாகர் வளர்ந்தது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த நவன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்கார் பாருங்க, அவருடைய பதிவில், தமிழில் பிளாக் எழுத வேண்டும் என்று வெகு நாளாக எண்ணிக்கொண்டு இருந்தேன், ஒரு வழியாக இப்பொழுது எழுத முடிந்திருக்கிறது, ஆனால் சுலபமான வழி அல்ல, முக்கியமானது. ஏன்னா அன்னைக்கு எழுத்துரு பிரச்சனை, இன்னும் அந்த வழியை எளிதாக்கி கொண்டு எப்படி என்று எழுதுகிறேன். இதான் ஒரு போட்ட முதல் பதிவு, நவன் நேம் பிளாக்னு இருக்கு பாருங்க, அந்த அட்ரஸ்ல பிளாக்கர் ஆர்ட்ஸ் அப்படின்னு அவர் பிளாக் டிரைவ்ல போட்டிருக்காரு, ஒரு பிளாக் ஆர்ட்ஸுங்களை போட்டிருக்காங்க. இந்த இதான் முகவரி. அப்ப இந்த முதல் வலைப்பதிவும் இரண்டாம் வலைப்பதிவும் தொடங்கிய 2003 ஆண்டுக்கு பிறகு ஒரு 5 ஆண்டுகள் இந்த பிளாக்கரை பத்தின அறிமுகமே இல்லாமல் இருந்தது. பிறகுதான் 2007-08 தான் இந்த வலைப்பதிவை நம்ம இன்னும் உருவாக்கணும், எல்லாரும் பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு நோக்கத்துல கொண்டு வந்தாங்க. அப்பதான் நான் அந்த 2009-10 அந்த நூலை நான் வெளியிட்டேன்னு சொல்றேன். அதுக்கப்புறம் அப்பயே இந்த கிட்டத்தட்ட ஒரு 12,000 வலைப்பதிவு இருந்தது, தமிழ்ல மட்டுமே இருந்தது. பிறகு இன்றைய காலகட்டத்தில் அதில் ஒரு சில இது குறைஞ்சிருக்கு. சரி சார், இதில் நம்ம என்ன மாதிரியான படைப்புகள்லாம் இருக்கு, எதை பத்தி நீங்க எழுதலாம் அப்படின்னா, நான் பேசுறது எல்லாமே தமிழ் சார்ந்து இருக்கு. நீங்க தொழில்நுட்பம் சார்ந்த பிளாக்கர் ஏகப்பட்டது இருக்கு, நுட்பம்னு இருக்குது, பிளாக்கர் நண்பன் இருக்குது, பல்வேறு வகையான பிளாக் ஸ்பாட் இருக்குது. ஆனால் நான் தமிழில் மட்டுமே போனதுனால என்னாச்சு அப்படின்னா, தமிழில் இருக்க வலைப்பதிவை மட்டுமே நான் எடுத்து டேட்டா பண்ணி பார்த்தேன். அப்போ அதில் கவிதைகளுக்கு இருக்குது, இலக்கியம் சார்ந்த வலைப்புகள் பல, ஆன்மீகம் சார்ந்தவையும் பல, கணினி தொழில்நுட்பம் சார்ந்தவை சுமார் ஒரு 200க்கும் மேற்பட்டது இருந்தது, அறிவியல் மற்றும் விண்வெளி சார்ந்தவை குறைவாக இருந்தது, ஒரு 100-150 பெண்கள் சார்ந்த கருத்துக்களை கொண்ட இந்த வலைப்பதிவும் அதிகமாக இருந்தன. இப்படி இதை நாங்கள் பகுத்தோம். கவிதைக்கென்று எத்தனை இணையதளம் இருக்கு, பிளாக்கர் இருக்கு, இலக்கியம் சார்ந்த பிளாக்கர் எத்தனை, ஆன்மீகம் சார்ந்தது எத்தனை அப்படின்னு நான் ஒன்று பகுத்து பார்த்தேன். அதான் இந்த தமிழ் மொழியான வளர்ச்சி எப்படி வருது அப்படின்னா, இப்போ நீங்கள் நம்ம கோயம்புத்தூர்ல இருந்துகிட்டு ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் ஒரு பிளாக்கரில் போறீங்க அப்படின்னா, யாராச்சும் ஒருத்தர் கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி சர்ச் பண்ணும்போது முதல்ல நீங்க ஏதாவது சர்ச் பண்ணி பாருங்களேன், நானே சொல்றேன். நீங்க ஃபர்ஸ்டே எடுத்தோன்னே விக்கிபீடியா வரும், அது தமிழா இருந்தாலும் சரி, இங்கிலீஷா இருந்தாலும் சரி, பிரெஞ்சா இருந்தாலும் சரி, ஜெர்மன் மொழியா இருந்தாலும் சரி, அது டச் மொழியா இருந்தாலும் சரி, எந்த மொழியை தேடினாலும் முதல்ல தேடி வந்து கொடுக்கறது விக்கிபீடியா வரும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு யூடியூபா இருக்கு, ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கர் தான் வந்து நிற்கும். விக்கிபீடியாவுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா பிளாக்கர், பிளாக்கருக்கு அப்புறம் தான் வெப்சைட்டே வந்து நின்றுச்சு. அந்த அளவுக்கு பிளாக்கர் கோலூசிய ஒரு நிலைமை இருந்தது, இருந்து கொண்டு இருக்கின்றது இன்னைக்கும். அதனாலதான் நீங்க பிளாக்கர்ல இது தொடர்பான விடயங்களை நீங்க அதிகமா பதிவு செய்யணும் அப்படின்னு சொன்னேன். இது தமிழ் வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பிளாட்ஃபார்ம் என்று சொல்லலாம், ஒரு தளம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த வளர்ச்சியில வலைப்புகள் வருகையால் தமிழ் மொழி இலக்கியங்கள் அதிக அளவில் உலக மக்களுக்கு தெரியும், இந்த பிளாக்கர்ல எழுதப்பட்டது. ஏன்னா இந்த 20 ஆண்டுகள் நான் சொல்றேன், இன்னைக்கே நீங்க இங்க இருக்க ஆட்கள்ல எவ்வளவு பேர் நீங்க வந்து பிளாக்கர் உருவாக்கியிருக்கீங்க, எழுதிருக்கீங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப நாங்கெல்லாம் போயிட்டு பெரும் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர்களுக்கெல்லாம், நீங்க எல்லாம் ஒரு பிளாக்கரை உருவாக்கி எழுதுனாதான் எங்களுக்கு நல்லது அப்படின்னு கூட சொன்னோம். அப்படியெல்லாம் வந்தவர் தான் மனோன்மணிய சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல முன்னாள் தமிழ்துறை தலைவராக இருந்த ஆர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு பிளாக்கரை ஒன்று உருவாக்கி அருமையான கருத்தா எழுதி போட்டிருந்தாப்ல. அதே போல பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல முன்னாள் துறை தலைவராக இருந்த பேராசிரியர் ஒருத்தருக்கு ஒரு பிளாக்கர் உருவாக்கி கொடுத்தோம். இப்படி பெரும் ஆட்கள், கிராமங்கள்ல இருக்க பெரிய ஆட்கள், இப்படி ஏன்னா அவர்கள் பார்த்த கேட்ட ரசித்த அசை போட்ட இலக்கியங்களை இந்த பிளாக்கர்ல எழுதினா அது பலருக்கு பல வகைகளில் ஆய்வுக்கு பயன்படும் என்ற நோக்கத்துல அதெல்லாம் சொல்லி வச்சிருக்கோம். அப்புறம் தமிழ் மொழியில் இணையத்தில் எழுதியுள்ள எண்ணிக்கையும் இதன் மூலம் அதிகரித்தது. ஏன்னா பிளாக்கர் ஒரு கட்டத்துல நீங்க இன்னைக்கு இவ்வளவு வேகம் இல்லை, நான் சொல்றது 15-12 முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா
ஒரு பிளாக்கர் பெரிய கூட்டமே இருந்துச்சு. பிளாக்கருக்கான ஒரு மாநாடே நடந்துச்சு. இது வரைக்கும் ஒரு 4-5 மாநாடுகள் நடந்திருக்கு. வலைப்பதிவர் சங்கம், வலைப்பதிவர் கூட்டம் என்றெல்லாம் நடத்தியிருக்காங்க. அப்ப அப்படி ஆர்வமா எழுதுனாங்க. என்ன அன்னைக்கு வருமானம் இல்லை, அவ்வளவுதான், தன்னுடைய சொந்த காசை போட்டு எல்லாருமே எழுதுனாங்க. அதுக்கடுத்தது இந்த வலைப்பூவினால் நீங்க எழுதுனாலும் உங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்னா உலக தமிழருடைய தொடர்பு அதிகமாக கிடைக்கும். எனக்கு அப்படிதான் கிடைச்சிச்சு. நாங்க அந்த பிளாக்கர்ல எழுத போய் தான் எங்களுக்கு லண்டன்ல இருக்க சிவா பிள்ளையோ அல்லது சிங்கப்பூர்ல இருக்க சீதாலட்சுமியோ, நாங்க எங்க பல்கலைக்கழகத்துல தமிழ்துறை தலைவரா இருக்கவங்களோ, அதாவது பிரான்ஸ்ல அப்பாசாமி முருகையனோ, அமெரிக்காவில் இருக்க வாசரங்கநாதனும், மற்ற ஆட்கள் எங்களுக்கு தெரியறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா அந்த பிளாக்கர் தான் எங்களுக்கு தொடர்பா இருந்தது. இல்ல பெரிய பெரிய ஆட்களுடைய தொடர்புகள் எங்களுக்கு கிடைத்தது. அது நம்ம மொழிக்கும் நல்லது, நமதுடைய வளர்ச்சிக்கும் நல்லதா இருந்துச்சு. பிற நாட்டில் வசிக்கும் மக்கள், தமிழ் மக்கள் அவரவர்கள் நாட்டில் பயன்படுத்தப்படும் மொழி சார்ந்த படைப்புகளில் தமிழை பயன்படுத்தி வந்தனர். இது முக்கியமானது. யாருமே மொத்தமா எழுதி போட்டுறாங்க, சரியான முறையில் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்ல ஆய்வு கட்டுரை அதிகமாக வலைப்பூல வெளிவந்தது. இப்ப யாராச்சும் நீங்களே இங்க இருக்கிறீங்க, ஒருத்தர் ஒரு 15 ஆய்வு கட்டுரை எழுதிருக்கீங்க அப்படின்னா அந்த ஆய்வு கட்டுரைகளை நீங்க உங்களுடைய பிளாக்கர்ல தூக்கி போடலாம். இது யாருக்காச்சும் பயன்படும். அப்புறம் தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்கள் பல வலைப்பூக்களில் கிடைக்கின்றன. இன்னைக்கு இருக்குது. நீங்க ஏகப்பட்ட சந்தேகங்களை நீங்க தீர்த்துக்கலாம். இது தமிழ் மொழி ஆய்விற்கும் பெரிதும் பயன்படுவதாகவே இன்றளவும் அமைந்திருக்கின்றன. அதே போன்று இந்த தமிழ் வலைப்பூக்கள் வளர்ச்சி அப்படின்னு ஒரு டேட்டா நான் எடுத்தப்ப பார்த்தீங்கன்னா 2003 நான் சொன்னது 2010-11 வரைக்குமே ஒரு 12,000-13,000 பிளாக்கர் இருந்தது. பிறகு நான் இந்த 19 வரைக்கும் ஒரு கணக்கு எடுத்தேன். இந்த லாஸ்ட் 1 20 நான் இதில் கணக்கு எடுக்கல. ஆனால் 20 எடுத்திருந்தோம்னா இன்னும் அதிகரிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 25,500 பிளாக்கர் இருந்தது. இதை நான் எங்க எடுக்க சார், இது மேலும் அதிகரிக்கலாம். நீங்க இந்த பிளாக்கருடைய உருவாக்கம் மேலும் மேலும் அதிகரிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா மொத்தமா ஒரு 9 பேர் இருக்கங்கிறோம் தமிழர்கள்னு சொல்லிட்டு. இதுல ஒரு சொல்பர ரேட்டு தான் இது இருக்குது. இது இன்னும் அதிகரிச்சிருக்கணும், சில நேரங்கள்ல அதிகரிக்கல. ஏன் தொடக்க காலகட்டத்தில் எதுக்கு சொல்ல வர்ற அப்படின்னா 2003-2015 வரைக்குமே 16-17 வரைக்குமே பாத்தீங்கன்னா பிளாக்கருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, குறிப்பா தமிழ் மொழிக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அதான் ஒரு பெரிய டிராபாக்கா இருந்தது. இருந்தாலும் அதை மீறி நமது தமிழ் ஆர்வலர்கள் உட்கார்ந்து எழுதி குமித்தார்கள். அதுல இந்த மாதிரி சொன்ன இந்த வலைப்பதிவெல்லாம் இப்படி உருவாக்கிறதா நான் முதல்ல சொன்னேன் உங்களுக்கு. வெப்சைட்டை வந்து நீங்க அறிமுகப்படுத்தினாதான், உங்களுடைய நண்பருக்கு சொன்னீங்கன்னாதான், இந்த மாதிரி www.pitchmoney.com சொன்னீங்கன்னா தான் அடிச்சு பார்ப்பான். ஆனா பிளாக்கர் அப்படி கிடையாதுல்ல. பிளாக்கர்ல நீங்க ஒரு இடுகையை போட்ட உடனே உங்க இடுகையை உலக அளவுல கொண்டு போறதுக்கு இந்த திரட்டிகள்னு பயன்படுத்துறது தான் தமிழ் வலைப்பூக்களுடைய திரட்டிகள்னு. இந்த திரட்டிகள்ல பாத்தீங்கன்னா முதலாக திரட்டிகள் மீன்ஸ் என்ன அப்படின்னா, வேர்ல்டுல எங்க ஒரு பிளாக்கர் தொடங்கியிருந்தாலும் சரி தமிழ்ல, இந்த தமிழ் மனம் திரட்டி, இண்டலி திரட்டி, தமிழ் கனிமை, வேர்ல்ட் பிரஸ், மாற்று இலங்கை, இதுல ஏதாவது ஒண்ணுல இணைச்சிட்டீங்கன்னா நீங்க போட்ட பதிவுகள் அடுத்த வித்தின் செகண்ட்ல அவங்களுக்குள்ள வெளிவந்துடும். இதுதான் இந்த திரட்டிகள்னு பேர். நீங்க வெப்சைட்டுக்கு அப்படி வராது. வெப்சைட்டை வந்து திரட்டி கொடுக்கறதுக்கு என்ன கொடுக்கல, வெப்சைட் வேண்டியது. நீங்க வெப்சைட்ல நீங்க கூகுள்ல தட்டினீங்கன்னா வந்துடும். பட் வலைப்பதிவை மட்டுமே திரட்டுவதற்காக திரட்டிகள் உருவாக்கி இருந்தார்கள். அப்படி கொண்டு வந்தவர் தான் முதன் முதலாக அந்த தமிழ் மனம் திரட்டின்னு ஒண்ணு. இது தொடக்க காலகட்டத்துல மிகப்பெரிய வரவேற்பாக இருந்தது. காசி ஆறுமுகம் என்ற பொறியாளர் தான் இதை உருவாக்கி வச்சிருந்தாங்க. இன்னைக்கு இது கொஞ்சம் செயல் இழந்து இருக்குது. தமிழ் மனம் எங்களுக்கெல்லாம் ஒரு காலகட்டத்தில் பெரிய வழிகாட்டியா இருந்தது. தமிழ் வலைப்பதிவுகளுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு 4-5 பாட்டில் பூஸ்ட் குடிச்சது மாதிரி இருக்கும். நம்மளுடைய பதிவு போட்ட உடனே அடுத்த செகண்டே தமிழ் மனத்தில் வந்துட்டு எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். அதை ஏன்னா அந்த எழுதுவர்களை ஊக்குவிக்கிறதுக்காக இந்த தமிழ் மனம் திரட்டி ஒரு பங்காற்றியிருந்தது. நானும் காசி ஆர்வம் ஐயாவும் கோயம்புத்தூர் நடந்த செம்மொழி மாநாட்டில் ஒன்றாகவே ஒரே மேடையில் கட்டுரையை வாசித்தோம். திரு அமெரிக்காவிலிருந்து வருகை தந்திருந்த நான் கணேசன் அவர்களுடைய தலைமையில் ரொம்ப எளிமையானவர், பண்பானவர். அதே போல இன்டெலின்னு ஒன்று இருந்துச்சு, திரட்டி.com இருக்கிறதெல்லாம் திரட்டி கொடுக்கறது. தமிழ் கனிமை, வேர்ட் பிரஸ், மாற்று இலங்கை, வலைப்பதிவு. இப்போ இலங்கை நாட்டில் இருக்க வலைப்பதிவு மட்டும் தொகுத்து கொடுக்கறதுக்கு இலங்கை வலைப்பதிவு, மலேசிய நாட்டில் உருவாக்கப்பட்ட வலைப்பதிவு மட்டும் தொகுத்து கொடுக்க மலேசிய தமிழ் வலைப்பதிவு இருந்துச்சு. இப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு சிங்கப்பூர் ஒட்டு மொத்தமாக இருந்தது தமிழ் மனம் திரட்டி அப்படிங்கிறது. இந்த இதில் இருக்கிறதுல தமிழ் மனம் இல்லை, ஓரளவுக்கு இப்போ செயல் இழந்துருச்சு, கொஞ்சம் ஓடுது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை. இன்டெலி, திரட்டி.com, இப்போதைக்கு ஒரு திரட்டி ஒன்று வந்திருக்கு. அதுக்கு பேர் தான் தமிழ்ச்சரம் என்ற ஒரு வலைப்பதிவு திரட்டி. இந்த தமிழ்ச்சரம் வலைப்பதிவு திரட்டியை வந்து
இப்ப ரீசெண்டா ஒரு ஒரு வருஷத்துல உருவாக்குனது அமெரிக்க தமிழரான ஆரூர் பாஸ்கர் மற்றும் அவரது நண்பர்கள் துணையோடு இந்த தமிழ் சரம் அப்படிங்கிற இந்த திரட்டியை உருவாக்கியிருக்காங்க. இதுதான் அந்த திரட்டிக்கான இணைய சுட்டி. நீங்க ஒரு பிளாக்கரை உருவாக்குனீங்கன்னா அந்த பிளாக்கரை தூக்கி இதுல போட்டுடலாம் பாருங்க. இந்த தான் தமிழ் சரம் அப்படிங்கிறது. நீங்க ஒரு செய்தியை எழுதுனீங்கன்னா அடுத்த செகண்டே இங்க வந்துடும். இதுல வந்து இணைச்சிருப்பாங்க. நீங்க உங்களுடைய பிளாக்கரை இணைக்க அப்படின்னு இருக்கு பாருங்க. இதுல இணைக்கங்கிற சொடுக்கிய சொடுக்கிட்டு நீங்க உங்களுடைய பிளாக்கருடைய யூஆர்எல் இதுல கொண்டு வந்து போட்டுட்டீங்கன்னா நீங்க எந்த பதிவு போட்டாலும் அடுத்த செகண்டே இந்த தமிழ் சரம் அப்படிங்கிறதுல டாப்ல வந்து நின்றோம் நீ பதிவா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த மாதிரி இந்த தமிழ் சரம் பயன்படுத்தப்பட்டது. இது ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சொல்றதுக்காக இருக்குன்னா, நீங்க ஒரு பிளாக்கரை உருவாக்குறது ரொம்ப எளிமையானது, ஆனா அதை எழுதுவது என்பது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்ல வர்றேன். இப்படி இருக்க இந்த வலைப்பதிவை நீங்க எப்படி உருவாக்கலாம், அந்த உருவாக்குவதற்கு நீங்க என்னென்ன செய்யணும் அப்படிங்கறத நம்ம இனிமேல்ட்டு நம்ம பார்க்க போறது. அதுல இதெல்லாம் ஒரு கட்டத்துல இருந்தது. www.blocker.com போய் கிரியேட் எ பிளாக், கிரியேட் எ கூகுள் அக்கௌண்ட், கண்டினியூ எல்லாம் ஒரு கட்டத்துல கொடுத்தது. இன்னைக்கு அப்படி இல்லை. நீங்க ஒரு பிளாக்கர் உருவாக்கணும்னா உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி இருந்தால் போதும், வேற எதுவும் வேண்டியதில்லை. எந்த இதா இருந்தாலும் இன்னைக்கு மின்னஞ்சல் முகவரி ரொம்ப ரொம்ப மஸ்டா போயிடுச்சு. அப்படி போய் இந்த பிளாக்கரை நீங்க உருவாக்குனீங்கன்னா வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் என்னன்னு சொன்னேன், இந்த பிளாக்கர் நண்பன், நம்ம வலைப்பதிவு நண்பன், ஏதாவது உங்களுக்கு வலைப்பதிவுல ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள், எப்படி கேஜெட்டை சேர்க்கறது, எப்படி வந்து புதுசா செய்திகளை சேர்க்கறது அப்படிங்கறது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதை நீங்க இதுல கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது வச்சிருந்தோம். நம்ம இதை முடிச்சுட்டு குறிப்பா நம்ம ஒரு பிளாக்கரை எப்படி உருவாக்குங்கிறத பார்ப்போம். இப்பதான் இந்த வலைப்பதிவு நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து 2018க்கு முன்னாடி வரைக்கும் தமிழ் வலைப்பதிவுக்கு அட்வர்டைஸ்மெண்டே கொடுக்கல. ஏன் அப்படின்னா அப்ப வந்து கூகுள்ல இருந்தவங்க எல்லாருமே இந்திய மொழிகளில் வந்து ஹிந்திக்கும் உருதுக்கும் தான் கொடுத்தாங்க விளம்பரங்கள், வேற எந்த மொழிக்கும் கொடுக்கல. அப்ப இந்த கால சூழல்ல சூப்பர் ஸ்டார் சுந்தர் பிச்சை கூகுளுடைய மேனேஜிங் டைரக்டரா வர்றாரு. அப்ப இந்த சுந்தர் பிச்சைய அனுதினமும் அணுகிறாரு. ஒரு 3 காலமா இலங்கையை சார்ந்த விக்டர் யூகோ அப்படிங்கிறவரு அடிக்கடி அவரு ஒரு தொழில் நிமித்தமா கூகுளுக்கு போறாரு, அமெரிக்காவில போய் சுந்தர் பிச்சையை பாக்குறாரு. பார்த்துட்டு ஏங்க நீங்க என்ன வந்து தமிழுக்கான ஆக்சன்ஸ் விளம்பரம் கொடுக்கல நீங்க, என்ன காரணம் அப்படின்னு கேட்கும்போது அவரு சில காரணங்களை சொல்றாரு. ஆனா விடாம இந்த விக்டர் அப்படிங்கிறவரு சுந்தர் பிச்சையை அணுகி நீங்க தமிழுக்கும் அந்த அங்கீகாரத்தை வழங்குங்கன்னு சொன்ன உடனே உலக தாய்மொழி தினமான February 21, 2018 தான் இந்த வலைப்பதிவுல தமிழ்ல வலைப்பதிவு உருவாக்கி போடுறவங்களுக்கும் ஆட்சன்ஸ் விளம்பரம் உங்களுக்கு உண்டு. எப்படி இப்ப வந்து யூடியூப்ல ஆட்சன்ஸ் கொடுக்குறாங்களோ அது போல சில வெப்சைட்ல ஆட்சன்ஸ் கொடுக்குறாங்களோ நீங்க கூட பார்க்கலாம். தினதந்தி, தினமலர், தினகரன் இதோடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா செய்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம்டா இருக்கும், விளம்பரம் பார்த்தா ஒரு டப்பா கணக்குல இருக்கும். இப்ப இது அடிக்கடி அவங்க அந்த விளம்பரம் மூலமாகவும் நம்ம பணத்தை சம்பாதிக்கலாம். அந்த ஆட்சன்ஸ அந்த இலங்கையை சேர்ந்த விக்டர், ஏன்னா நான் இலங்கையில வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இப்ப போன வருஷம் மார்ச் மாதம் பேச போயிருந்தோம். அப்ப அந்த விக்டருங்கிறவரையும் சந்திச்சேன். உண்மையிலுமே உங்களுக்கு ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சிங்கய்யா, நீங்க பேசி இதை வாங்கிட்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு. ஏன்னா 2018க்கு முன்பு 15-14 பிளாக்கர் எழுதினவங்களாம் முடிஞ்சுட்டாங்க. இனி இந்த பிளாக்கருக்கு வேலையே இல்லைன்னு விட்டுட்டாங்க. எப்படி வந்து ரேடியோவுக்கு மட்டும் வாழ்வு இல்லை, டிவி வந்துருச்சு அப்படின்ட்டு போனாங்களோ, அதை பின்னாடி வந்து ரேடியோவை புதுப்பிச்சது வந்து இந்த சூரியன் எஃப்எம்ங்கிறது ஒன்று வந்து புதுப்பிச்சிச்சோ, அது போல இந்த விக்டர் என்ன பண்ணாப்ல அப்படின்னா ஆட்சன்ஸ் வாங்கி கொடுத்தாப்ல. ஆட்சன்ஸ் வாங்கி கொடுத்த உடனே அவங்களுக்கு இதில் எழுதுறவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் பணத்தை போட்டு இன்னைக்கு நாச்சு ஏதோ 1.5 போட்டா ஒரு நாளைக்கு முழுக்க பேசலான் இருக்கு, ஆனா அன்னைக்கு அப்படி கிடையாது. இப்படி இந்த கூகுள் ஆட்சன்ஸ் போட்டுட்டு வந்த உடனே சென்னையில ஒரு பெரிய இதுதான் கூகுளுடைய ஆட்சன்ஸ், சிங்கப்பூர்காரு இவரு நல்ல பையன், சென்னையில ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருந்தாங்க. எப்படி வந்து உங்களுடைய பிளாக்கர்ல வந்து கூகுள் ஆட்சன்ஸ் நீங்க இணைக்கிறது அப்படின்னு வச்சிருந்தாங்க. அப்ப அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். அப்ப அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, இது மாதிரி சென்னையில நடத்துறோம், இது உங்களுக்கு பயனுள்ளதா அப்படின்னு கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லைங்க நீங்க சென்னையை மட்டும் நடத்தக்கூடாது, கூடுமான வரைக்கும் ஒரு மதுரை, ஒரு கோயம்புத்தூர், இப்படி அடுத்த கட்ட வளர்ச்சி நகரமான இந்த மாதிரி சிட்டியில நீங்க நடத்துறீங்கன்னு நல்லா இருக்குன்னு சொன்னேன். அதனுடைய நான் சொன்னதை கேட்டுக்கிட்டு இந்த அஜீஸ் அப்படிங்கிறவரு மதுரையிலயும் நடத்தினாரு, கோயம்புத்தூர்லயும் நடத்தினாரு. அப்ப கோயம்புத்தூர்ல நடத்தும் போது தான் நான் அப்புறம் குணசீலனை வர சொல்லி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லி அவரு 2-3 பேர் நண்பர்களோட வந்து
இந்த ஆர்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து சென்னையில நடந்தது. எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா, நாம் கற்றதை பிறருக்கு சரியான முறையில கொண்டு சேர்க்கணுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறவன் நான். ஏன்னா நீங்க கூகுள் ஆர்ட் சயின்ஸ்ங்கிறத என்னன்னு தெரியாம போயிட்டு நம்ம எப்படி போறது? அப்ப நீங்க பிளாக்கரை உருவாக்குற இனி வருகின்ற தலைமுறை ஒரு வெப்சைட்டை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்னா, அது பிளாக்கரை உருவாக்குறீங்க அப்படின்னா, கூடுமான வரைக்கும் உங்களுக்கு ஆட்சன்ஸ் ஃப்ரீ. நீங்க ஆட்சன்ஸ் வந்துருச்சுனாவே உங்களுக்கு மணி வரப்போகுதுன்னு அர்த்தம். இதான் நான் சொன்னேன், இந்த கணினி தமிழ் சங்கம் நடத்தும் வலைப்பதிவர் திருவிழா என்று ஒவ்வொரு ஆண்டும் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. இது 2015 புதுக்கோட்டையில நடந்த வலைப்பதிவர் திருவிழாவில் நடந்தது. இதுல ஒரு கட்டுரை எழுதி அதுக்கு பரிசும் எனக்கு கொடுத்தாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த வலைப்பதிவை மேலும் மேலும் கொண்டு வரணும்னு ஆர்வமா இருந்தவர்ல இந்த திண்டுக்கல் தனபாலன் அப்படிங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். இவர் தான் இந்த நிகழ்ச்சிக்கு எல்லாம் முக்கியமான காரணகர்த்தா. அப்ப இவர் இன்னமும் எழுதிக்கிட்டு இருக்காப்ல திண்டுக்கல் தனபாலன் அப்படிங்கிறவர். இப்ப இப்படியான இந்த பிளாக்கரை உருவாக்குறதுக்கு ஏன் உருவாக்கணும், எதுக்கு உருவாக்கணும் அப்படிங்கிறத நான் இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னேன். ஏன்னா நம்ம எந்த மாதிரியான சூழல்ல இருந்தோம், தமிழ் மொழி எப்படி வளர்ந்தது, அது இணையத்துலங்கிறத, அது ஒரு பெரிய டாபிக். உங்களுக்கு எழுத்துரு பிரச்சனையை கடந்து, அதை கடந்து, இதை கடந்து, இன்னைக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து தட்டின உடனே கிடைக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துருச்சு. என்ன, இந்த பிளாக்கர்ல நீங்க எழுதும் போது ஒருங்குறியில எழுதுன அவ்வளவுதான். நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச பாமினிலேயோ, உங்களுக்கு தெரிஞ்ச கம்பன் எழுத்துள்ளையோ, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கோயம்புத்தூர் எழுத்துள்ளையோ எழுதுனீங்கன்னா பிளாக்கர்ல டிஸ்பிளே ஆகாது. அதுக்கு நீங்க எழுத வேண்டியது எல்லாமே ஒருங்குறியில யூனிகோடுங்கிறதுல எழுத்துருவை நீங்க பாவிச்சு அந்த எழுத்துள்ளதான் நீங்க ஒரு பிளாக்கரை உருவாக்கி அந்த பிளாக்கர்ல எழுதணும். இல்லைன்னா பிளாக்கர் டிஸ்பிளே ஆகாது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாம இப்ப என்ன நேரடியா நம்ம ஒரு அந்த வெப்சைட்டுக்கு போகலாம். இப்ப உங்கள்ட்ட யாருக்காச்சும் ஒரு தட்ட மின்னஞ்சல் முகவரி இருக்கலாம், எக்ஸாம்பிள உட்காந்துருக்கவங்களே நீங்க படிச்சிருக்கலாம். ஏன்னா இது என்னுடைய மின்னஞ்சல் முகவரியில இருக்குது. ஆனா இந்த கட்டத்துல இப்ப ஒரு புதுசா ஒரு மின்னஞ்சல் முகவரியை நான் உருவாக்கிட்டு தான் நான் உள்ள போகணும். ஏன்னா என்னோட மின்னஞ்சல் முகவரியில சில பல்வேறு வகையான பிளாக்கர் இருக்குது. ஒரு 4-5 பிளாக்கர் நான் உருவாக்கியிருக்கேன். நான் இப்போ ஒரு வேற ஒரு அக்கௌண்ட்ல நான் போறேன். அந்த அக்கௌண்ட்ல போயிட்டு ஒரு மின்னஞ்சல் முகவரியை நான் உருவாக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி ஒரு புதியதாக ஒரு பிளாக்கர் உருவாக்கலாம், அதே போல வேர்ட் பிரஸை பத்தி சொன்னாப்புல அதை பத்தி நான் பின்னாடி ஒரு 10 நிமிடம் உங்களுக்கு வழங்குறேன். அதை பத்தி நன்றி.
சரி குணா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா. ஆ சரி, பக்க தெரியுது இல்ல? தெரியுதுங்கய்யா. சரி சரி, உங்களுடைய அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்க போங்க. உங்களுடைய ஏன்னா எந்த ஒரு கணக்கு தொடங்கினாலும் ஜிமெயில் அக்கௌண்ட்டுக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னாரு, இந்த மேல இருக்க பாக்ஸை நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு பாருங்க, இதுல அக்கௌண்ட், சர்ச், மேப், நியூஸ் எல்லாமே வருதுல. கீழே பாத்தீங்க அப்படின்னா பிளாக்கர் அப்படின்னு இருக்கும், எங்களோடதுலாம் தலையில இருக்கும். இதுல பிளாக்கர் அப்படின்னு இருக்க பாருங்க, இதை நீங்க கிளிக் பண்ணலாம். இல்லைனாலும் நீங்க வெப்சைட்லயே போயிட்டு நியூ மின்னஞ்சல் முகவரியா இருக்குது அப்படின்னா நீங்க பண்ணலாம். நான் என்னோட இருக்குங்கிறத நான் விட்டுட்டு வரேன். இதான் இந்த பிளாக்கர் அட்ரஸ். உங்களுக்கு இப்படியான ஒரு பக்கம் தோன்றும். இதுல நீங்க கிரியேட் யுவர் பிளாக் அப்படின்னு இருக்கு பாருங்க, புதுசா நீங்க ஒரு பிளாக் ஒன்று தோன்றலாம், தொடங்கலாம் அப்படின்னு கேட்கும். நீங்க அதை நீங்க கிளிக் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்க. இந்த உங்க மின்னஞ்சல் முகவரியை கன்ஃபார்ம் பண்ணதான் கேக்குது, நீங்க கன்ஃபார்ம் கொடுத்துக்கங்க. அது உங்க மின்னஞ்சல் முகவரி தானா அப்படின்னு கேட்கும். அதை நீங்க கொடுத்த உடனே ஒரு பக்கம் தோன்றும். இதுல நீங்க வந்து உங்களுடைய நீங்க தொடங்க போற அந்த பிளாக்கருடைய தலைப்பு என்னன்னு கேக்குது. நீங்க கூடுமான வரைக்கும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எழுதுவதற்கு முன்பு இந்த பிளாக்கர்ல எது தொடர்பா எழுத போறீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பொருத்தமான ஒரு தலைப்பை நீங்க தேர்ந்தெடுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. நீங்க எந்த தலைப்பு வேணாலும் எடுக்கலாம், அது ஆங்கிலமா இருக்கலாம், தமிழா இருக்கலாம். இதுக்கு முன்னாடியே கூட நீங்க தமிழ்ல எழுதுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க உங்க பிளாக்கருடைய செட்டிங்ல போயிட்டு நீங்க தமிழ்ல கூட மாத்திக்கலாம். இப்ப நான் இதுல இப்ப சூஸ் எ நேம் ஃபார் யுவர் பிளாக்னு கேக்குது. நான் இதுல ஒரு பேர் ஒண்ணு கொடுக்குறேன், டைட்டில். நான் இதுல ஒரு பேர் ஒண்ணு கொடுக்குறேன். இது என்னுடைய இது இல்லை, இது ஒரு ஒரு பேராசருடைய மின்னஞ்சல் முகவரி தான். நான் வாங்கி உங்களுக்கு அனுப்புறேன். சுதி அன்பு அப்படின்னு இருக்கு, நான் இதை கொடுத்துட்றேன். சரி, இப்போ நான் சொன்ன அந்த சுதி அன்பு அப்படிங்கிற ஒரு பேர்ல ஒரு பிளாக்கர் ஒன்று, இதுதான் அந்த டாஸ்க் போர்டு, நியூ டாஸ்க் போர்டில் இருக்கு. இதுதான் உங்களுடைய அந்த பேர் வச்சோம் பாருங்க, அந்த பேர் இதில் இருக்கு. இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த இதில் இருக்கு நியூ பிளாக்கு அப்படின்னு போட்டேன். இப்ப இப்படியான ஒரு வெப்சைட் வந்த உடனே நீங்க என்ன பண்ணலாம், உங்களுடைய நியூ போஸ்ட் அப்படிங்கிறது இருக்கலாம். கீழே வந்து தீம் எல்லாம் இருக்கு, ஒன்று ஒன்றுக்கும் லே அவுட்லாம் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கலாம் போயிட்டு. உங்களுடைய இந்த பேஜை வந்து நீங்க எப்படிலாம் டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இல்லை ஒவ்வொருத்துக்கும் இதுல இருக்கு லே அவுட் இருக்கு. இப்ப நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போடணும் அப்படின்னா, இப்ப நியூ போஸ்ட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ணிட்டு இதுல எப்படியான பக்கம் வந்து இப்ப இதுல நீங்க ஒரு தலைப்பு போட்டுக்கலாம். இன்றைய தலைப்பு வந்து தமிழ் வலைப்பதிவு உருவாக்கு. இதுல ஏதாவது நீங்க செய்தி எழுதலாம், புதுசாக கலைஞர்களுக்கு நிகழ்ச்சி நடந்துச்சு அப்படின்ட்டு ஒன்று எழுதலாம். நான் கூட ஒன்று எழுதுறேன். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்க ஸ்கிரீன் ஷேர் ஷேர் பண்ணுங்க சார். ஒரு நிமிஷம் வருதுங்களா? எஸ் சார், பிரசன்ட் ஆயிட்டு இருக்கு. தேங்க் யூ சார். ஓகே, இப்போ இந்த மாதிரி தமிழ் வலைப்பதிவு உருவாக்குதல் தலைப்பு கொடுக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி. இப்போ இதை போட்டாச்சு. இது கீழே ஒரு ஏதாவது ஒரு படங்கள் இணைக்கணும் அப்படின்னாவே நீங்க இதில் பாருங்க, மேலேயே இருக்கு ஒன்று ஒன்றுக்கும்.
நீங்க படத்தை இணைக்கலாம் அல்லது ஒரு வீடியோவே இணைக்கலாம். ஆனா ஒரு படத்தை இணைக்கிறதுக்கு பார்ப்போம். அப்லோடு ஃப்ரம் கம்ப்யூட்டர். நிகழ்வை நம்ம தூக்கி போடுவோம். இது இப்ப போட்டோ அப்லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இணையத்தமிழ் பயிற்சி நீங்க எதாவது கொடுத்துக்கலாம். நான் இதை சும்மா உங்களுக்காக கோரிக்கை கொடுக்குறேன். இணையத்தமிழ் பயிற்சி அப்படின்னு ஒன்று லே அவுட் கொடுத்துட்டேன். இதை ப்ரிவியூ பார்க்கறதுக்கு இங்கே வருங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். உங்களுடைய காலத்தில் போயிட்டு ப்ரிவியூ எதுக்கு அப்படின்னா, ஏதாவது உங்களுக்கு வந்து சந்தேகங்கள் இருக்கு, எழுதுறதுல தட்டச்சு பண்ணதில் பிழை இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதில் வெளியிட்டுக்கலாம். சுதி அன்பு அப்படின்ட்டு இருக்கு, தமிழ் வலைப்பதி உருவாக்குதல். இந்த போட்டோட வந்து இப்போ நான் இதை வந்து போஸ்ட் பண்ணணும் சார் அப்படின்னா, நீங்கள் நேராக இங்கே போயிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இது பப்ளிஷ் ஆயிடும். கன்ஃபார்மா? ஆம். இப்போ இது இங்கே வந்து வந்துடுச்சு. இப்போ இதை நீங்கள் இந்த வெப்சைட்டை நீங்கள் இந்த பிளாக்கரை போய் பார்க்கணும். உங்களுடைய இதுனா வியூ பிளாக் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய இதுதான் உங்களுடைய வெப்சைட், உங்களுடைய பிளாக்கர். இதுக்கு வந்து நீங்கள் கோடிங் படிக்கணுங்கிறது கிடையாது, அல்லது ஏதாவது ஒரு லாங்குவேஜ் படிக்கணுங்கிறது கிடையாது. இதுதான் பிளாக்கர். இந்த கூகுள் மூலமாக படுத்துறதுல பிளாக்கர் ரொம்ப இதான். மேலே இருக்கிறது தான் அட்ரஸ் பார். உங்களுக்கு நீங்கள் இந்த அட்ரஸ் பாரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் நான் சொன்ன இந்த தமிழ்சரத்தில் போயிட்டு நீங்கள் இணைக்கிறதுல கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இணைப்பு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுடைய வலைதள பெயர், வலைதள முகவரி, வலைதளம் குறித்த கருத்துக்கள், வலைதள பதிவுடைய பெயர், பாலினம் இதெல்லாம் கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்மிட்னு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் எந்த இடுகை போட்டாலும் அடுத்த செகண்டே போயிடும். இந்த சப்மிட்டை கொடுத்தோம், இதை கேட்குற டேட்டா எல்லாத்தையும் பதிவு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் இங்கே போயிடும். இப்படி தான் ஒரு வலைப்பதிவை நீங்கள் உருவாக்கி அதில் எழுதணும் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம பார்த்த ஒரு விஷயம். இதில் உங்களுக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கலாம், அந்த சந்தேகங்களை நீங்கள் கேளுங்க. நான் குறிப்பாக சொல்லிட்டேன், இதில் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் வேர்ட்ப்ரெஸ். நான் சொன்னது மாதிரி வேர்ட்ப்ரெஸ்ஸை நீங்கள் ஒர்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எந்த தளத்துலையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து ஒரு வெப்சைட்டுக்கான தளமாகவும் இருக்கும், ஒரு பிளாக்கரையும் உருவாக்கலாம். இப்போ வந்து இப்போ அவங்க 5.6 பீட்டாவில் அப்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க வேர்ட்ப்ரெஸ் என்ன அப்படின்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று ஒன்றையுமே. அதையும் கூட உங்களுக்கு காட்டுறேன். பட் பிளாக்கர் அப்படி கிடையாது. பிளாக்கர் வெகு ஸ்லோ, ரொம்ப எளிமையானது, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய எந்த ஒரு டேட்டாவாக இருந்தாலும் நீங்கள் பிளாக்கரில் போட்டிங்கன்னா சர்ச்சிங்கெலாம் அடுத்த செகண்டே வந்துடும். இதான் இந்த wordpress.com அப்படிங்கிறது. இதில் போயிட்டு நீங்கள் இங்கே எப்படி நீங்கள் பிளாக்கரில் ஒரு எளிமையான ஒரு வலைப்பதிவை உருவாக்குனீங்களோ அதே போல் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ்லேயே உருவாக்கிக்கலாம். பட் என்ன சில நேரங்களில் வெப்சைட்டுக்கு வர கிரியேட் வெப்சைட் இன் மினிட்ஸ், இதுக்கு நீங்கள் வந்து சில அப்டேட் பண்ணணும். இதுவும் சேம் பிளாக்கருடைய சேம் வேர்ட்ப்ரெஸ், ஆனால் இது .com-ஆகவும் நீங்கள் மாறிக்கலாம், வேர்ட்ப்ரெஸ்ஸாகவும் வச்சுக்கலாம். ஆனால் என்னன்னா சர்ச்சில் வேர்ட்ப்ரெஸ்ஸை இப்போ தான் அப்டேட்டில் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்பு வேர்ட்ப்ரெஸ்ஸு சர்ச்சில் உள்ள கூகுள், ஏன்னா கூகுள் கம்பெனி வேறு, வேர்ட்ப்ரெஸ் வேறு.
ஆனா இப்ப அப்ரூவல் வாங்கி வச்சிருக்காங்க. நீங்க இதுலயும் போயிட்டு நீங்க உங்களுடைய எளிமையான ஒரு வெப்சைட்டை கூட நீங்க உருவாக்கலாம், அல்லது ஒரு பிளாக்கரை கூட எளிமையா நீங்க உருவாக்கலாம். இதுலயும் அதே போல நீங்க உருவாக்கி எழுதலாம். என்னன்னா நீங்க போடுற கண்டென்ட் வந்து வேல்யூபுல்லா இருக்குங்க ஒழிய மற்றபடி இதுல வேற ஒண்ணும் கிடையாது. இந்த பிளாக்கரை எப்படி உருவாக்கணுங்கிறத நீங்க பாத்துக்கிட்டீங்க. இப்ப உங்க ஐயா சொன்னது மாதிரி நீங்க வெப்சைட் நேரம் கையில இருந்துதான் நீங்க உருவாக்கி இருக்கலாம். அப்படி உருவாக்கலைனாலும் நான் சொன்னேன், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு போங்க, போன உடனே பாக்ஸை கிளிக் பண்ணுங்க, அதுல வந்து பிளாக்கர்னு இருக்கும், பிளாக்கருக்குள்ளார போங்க, அதுல போயிட்டு உங்களுடைய மின்னஞ்சல் முகவரியை கன்ஃபார்மானு கேட்கும், கன்ஃபார்ம் கொடுங்க. உங்களுடைய தலைப்பை முதல்ல தேர்ந்தெடுத்து வச்சுக்கோங்க. முன்னாடியே உங்களுடைய தலைப்பு என்னவா வச்சுக்க விரும்புறீங்க அப்படிங்கிறத நீங்க முடிவு பண்ணிக்கணும். எழுதுறத வச்சு முடிவு பண்ணிக்கணும். எப்படி ஒரு காலகட்டத்து திரைப்படங்கள் பெயரை வச்சே ஒண்ணுச்சு, சலங்கை ஒளி, அலைகள் ஓய்வதில்லை, மண்ணு போயிரம், இப்படி எல்லாம் தலைப்பை வச்சே படம் ஓடுனுச்சு. தலைப்புக்கு அவுட்டர்ல வெளியிலே போகாத படங்கள். அதே போல நீங்க வைக்கிற தலைப்பு தான் உங்களுடைய படைப்புகளை வெளியில கொண்டு வரும். அப்ப நீங்க தலைப்பை ரெடி பண்ணீங்க, தலைப்பு ரெடி பண்ணிட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் பண்ணோடனே இப்படியான ஒரு பக்கம் உங்களுக்கு வந்துடும். நான் சொல்லிட்டேன் இந்த மாதிரி பக்கம் வந்துடும். இது நியூல இப்ப வந்திருக்கு. இது நியூல கூகுள்ல பிளாக்கர் உருவாக்கணும்னா இப்படி வரும். நாங்க உருவாக்கும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்கே டெம்ப்ளேட் இருக்கு, டெம்ப்ளேட்டு கீழே வேணாலும் நீங்க போய் மாத்திக்கலாம். ஒரு டெம்ப்ளேட் இங்க கொடுத்துருக்காங்க. இது இந்த மாதிரி ஏன்னா இது ஆல்ரெடி வந்து வடிவமைக்கப்பட்டதுதான். இதை நமக்கு கொடுக்கறது எல்லாமே நீங்க மற்றபடியெல்லாம் எதுவுமே கிடையாது இதுல. அப்ப நீங்க இதுல போயிட்டு நீ போஸ்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு போஸ்டர் உருவாக்கலாம்னு நான் சொல்லிட்டேன். இப்படி வந்துடும். இதுல நீங்க போயிட்டு தட்டச்சு பண்ண வேண்டியதான். தட்டச்சு பண்ணிட்டு தலைப்பு கொடுக்கலாம், அதை போட்டோ அப்லோட் பண்ணிக்கலாம், அல்லது வீடியோவே அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட யூடியூப் வீடியோ கூட இதுல போட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் நீங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. முடிச்சுட்டு நீங்க பப்ளிஷ் கொடுக்கலாம், அல்லது ப்ரிவியூ கொடுத்து ஒரு வாட்டி பார்த்துட்டு பப்ளிஷ் கொடுங்க. நீங்க எழுதுற கண்டென்ட் கல்வி சார்ந்தது, வேலை வாய்ப்பு சார்ந்தது, அல்லது ஒரு பெண்கள் சார்ந்தது, ஒரு விளையாட்டு சார்ந்தது அப்படிங்கறத இந்த லேபிள்ல எழுதிக்கணும். ஏன்னா லேபிளை சர்ச் பண்ணும்போது விளையாட்டுன்னு நீங்க வச்சு அடிச்சீங்கன்னா விளையாட்டு அடிக்கும் போது கூகுள் சர்ச் எல்லாம் உங்களுடைய வெப்சைட் முதல்ல வந்து நிற்கும். இதுதான் ஒரு பிளாக்கரை எப்படி ஒரு வலைப்பக்கத்தை நீங்க உருவாக்கி அதன் மூலமாக கருத்துக்களை உள்ளீடு செய்து அதை உலக மக்களுக்கு இது எல்லாமே விலையில்லாமல் இலவசமாக பயன்படுத்தப்படும். எங்களை கூட மிரட்டினாங்க, இந்த கூகுள் பிளாக்கர்லாம் இழுத்து மூடிடுவாங்க, உங்களுடைய டேட்டாவெல்லாம் போயிடும் அப்படின்லாம் எவ்வளவு பேர் சொன்னாங்க. 2005-06 நான் மட்டும் சொன்னேன் இந்த பிளாக்கர்லாம் இழுத்து மூட மாட்டாங்க, அவங்க க்ளோஸ் பண்ணிக்க மாட்டாங்க. அவங்க கூகுளுடைய ஓனர் லாரியும் பேஜும் வந்து என்ன பண்ணாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பணமே கிடையாது, பொருட்டே கிடையாது, அவங்க அதை தாண்டி படிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொன்னேன். இன்ன வரைக்கும் பிளாக்கரா அவங்க லாக் பண்ணதே இல்லை. பிளாக்கர் இன்ன வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. என்னோட பிளாக்கரா இருந்தாலும் சரி, அல்லது நீங்க குணா தமிழ் பேர்களை தேடி பிளாக்கரா இருந்தாலும் சரி, எந்த பிளாக்கரா இருந்தாலும் சரி, நீங்க போய் பாத்தீங்கன்னா அங்க இருக்கும். இதெல்லாம் என்னுடைய பிளாக்கர் நாங்க அப்ப தொடங்கினதுதான். பட் மணிவாணிதி அப்படின்ற பிளாக்கர் தான். நான் இதுல வேற எந்த இதுவும் போட மாட்டேன். முழுக்க முழுக்க எனக்கு தேவையானது குடும்ப இது பாத்தீங்கன்னா இணையம் சார்ந்து, கணிப்பொறி சார்ந்து, இந்த இது மாதிரியான விடயங்களை மட்டும்தான் நான் இதுல அப்லோட் பண்ணுவேன். நான் எழுதுற ஒவ்வொரு நூல்களையுமே எழுதி இந்த பிளாக்கர்ல போட்டு வெளிநாட்டுக்காரவங்க வெளியில இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு அவங்க முடிவு பண்ணி சொன்னாதான் நான் அந்த புத்தகத்துக்கே கொண்டு வருவேன். அது வரைக்கும் நான் புத்தகத்துக்கு கொண்டு வர மாட்டேன். இதுதான் இந்த பிளாக்கர், என்னோட பிளாக்கர் இது. இதுல நான் நீங்க என்ன பாருங்க, எல்லாமே இந்த கணினி சார்ந்த இணையம் சார்ந்த பதிவுகள் தான் இதுல இருக்குன்னு ஒழிய வேற எந்த பதிவும் இங்க வேலையே இல்லை. இலக்கியம் சார்ந்த பதிவுகள் கூட நான் இங்க முன்னுரிமை வழங்குறது கிடையாது. எனவே இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஏன்னா இது நீங்க வேணா உருவாக்குங்க. உங்களுக்கு ஏதாவது இதுல சந்தேகங்கள் இருந்தால் நீங்க அருகாமையில் இருக்க பேராசிரியர் குணாவோட நீங்க கேட்கலாம். இல்லை அப்படின்னாலும் நீங்க இப்பயே நீங்க கேட்கறதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஐயா இதுவரை சொன்னது வந்து ஒரு தனிநபர் வலைப்பதிவு உருவாக்குறது குறித்து பேசினார். அது தனிநபர் எப்படி உருவாக்குறது, அதுல எப்படி கருத்துக்களை உள்ளீடு பண்றது அப்படிங்கறது குறித்து ஐயா இவ்வளவு நேரம் பேசினாரு. இப்ப குழு வலைப்பதிவு பத்தி நான் ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்றேன். அது என்ன குழு வலைப்பதிவு அப்படின்னா, ஒரு வலைப்பதிவை தொடங்கி அதுல பலரும் எழுதலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 பேரோ 10 பேரோ 50 பேரோ சேர்ந்து கூட ஒரே பதிவில் எழுதலாம். சான்றா இப்ப நம்ம கல்லூரியில ஒரு வலைப்பதிவு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு நான் காட்டினேன். அந்த வலைப்பதிவுல இதுல பாருங்க, ஒரு 58 பேர், இது இன்னொரு கல்லூரிக்காக ஆரம்பித்த ஒரு வலைப்பதிவு. இதுல 58 பேர் சேர்ந்து பதிவிட்டு இருக்கிறாங்க. இதுல வந்து நிர்வாகி 2 பேர் இருக்கிறாங்க. இப்ப வந்து
மாணவர்கள் ரொம்ப திறம்பட இயங்கக்கூடியவங்களா இருந்தா அவங்களையும் நம்ம நிர்வாகியா மாத்திர முடியும். அப்ப ஆசிரியருக்கும் நிர்வாகிக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா, ஆசிரியர் வந்து பதிவு மட்டும்தான் செய்ய முடியும், ஒரு ஆர்டிக்கிள் மட்டும் தான் போஸ்ட் பண்ண முடியும், மற்றபடி லே அவுட்ல இருந்து எந்த செட்டிங்ஸையும் ஒரு ஆசிரியரால் மாற்ற முடியாது. அதே நேரம் நிர்வாகிக்கு முழுமையான அதிகாரம் உண்டு. இந்த ஆசிரியர் எழுதக்கூடிய கட்டுரையை பதிவை நீக்குவதற்கோ திருத்துவதற்கோ அமைப்புகளை மாற்றுவதற்கோ உரிமை நிர்வாகிக்கு உண்டு. அப்ப ஆசிரியர் நினைச்சா பதிவு மட்டும்தான் போட முடியும், நிர்வாகி நினைச்சா அதையும் கட்டுப்படுத்த முடியும். இதை எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, ஆண்களும் இருப்பீங்க பெண்களும் இருப்பீங்க, சிலர் வந்து தயங்குவீங்க, தனி வலைப்பதிவு தொடங்குறதுக்கு உங்களுக்கு தயக்கமா இருக்கும், சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அச்சுறுத்தல்கள் உங்களுக்கு காரணமா இருக்கலாம். அப்ப அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க பயப்படாம கல்லூரி வலைப்பதிவுல நீங்க ஒரு மாணவரா உங்களுடைய பதிவுகளை வழங்கலாம் என்று சொல்லி, அது எப்படி பண்றது அப்படின்னா, நீங்க அந்த கூகுள் ஃபார்ம் கொடுப்போம் இல்லையா, அந்த ஃபார்ம்ல உங்களுக்கு கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், இல்ல இந்த கூட்டம் பத்தி உங்களோட மதிப்புரை வழங்கலாம், அதுக்கு மேல கல்லூரி வலைப்பதிவுல நீங்க இணைந்து எழுத விரும்புறீங்கன்னா அதையும் தெரிவிக்கலாம். அப்படி நான் கல்லூரி வலைப்பதிவில் எழுத விரும்புறேன்னு சொல்லக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் மின்னஞ்சல்ல ஒரு அழைப்பு வரும், இங்க இருந்து அந்த அழைப்பு வரும், மேலும் பல இடுகையாளர்களை அலை, இந்த இடத்துல உங்களுடைய மின்னஞ்சல் கொடுப்போம், கொடுத்து நாங்க அனுப்பிடுவோம். அனுப்பிட்டோம்னா உங்களுடைய மின்னஞ்சலுக்கு ஒரு அழைப்பு வரும், அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் நீங்க கல்லூரி வலைப்பதிவு அதில் கட்டுரை எழுதுவதற்கான தகுதியை பெறுகிறீர்கள். சான்றா நீங்க பார்த்த வலைப்பதிவுகள் எப்படி பதிவுகள் இருந்ததோ, அது ஒருவர் பதிவேற்றிய பதிவு, மணிகண்டன் ஐயா பதிவேற்றிய பதிவு மட்டும்தான் நீங்க அதுல பாத்தீங்க. ஆனா இந்த கல்லூரியில 58 பேர் சேர்ந்து ஒரு வலைப்பதிவை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப குழு வலைப்பதிவும் எழுதலாம், தனிநபர் வலைப்பதிவும் எழுதலாம், ஆக்சன்ஸ் அப்ரூவல் அது வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் வலைப்பதிவுக்கும் கிடைக்கும், குழு வலைப்பதிவுக்கும் கிடைக்கும், .com வச்சிருந்தாலும் கிடைக்கும், .com இல்லைனாலும் கிடைக்கும். யூடியூப்ல வந்து நீங்க ஒரு பதிவு போட்டீங்கன்னா அதுக்காக பல விதிமுறைகள் இருக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் பெறுவதற்கு. ஆனா ஒரு வலைப்பதிவுல நீங்க தொடர்ந்து ஒரு 5 பதிவுகளோ 10 பதிவுகளோ தரமான பதிவுகள் போட்டீங்க, காப்பி பண்ணாம சொந்த கருத்துக்களா போட்டீங்க, அது நிறைய பேரை போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும் அப்படிங்கறத நான் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்ப இந்த நிகழ்வின் நிறைவு பகுதிக்கு வந்துடும். ரொம்ப நன்றிங்க அனைவருக்கும், சிறந்த ஒரு நிகழ்ச்சி, மேலும் மேலும் வளர எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அனைவரும் ஒரு வலைப்பதிவை உருவாக்குங்கள், ஏதாவது எழுதுங்கள், எழுதி கொண்டே இருங்கள் இணையத்தில், அப்பொழுதுதான் தமிழ் வளரும், தமிழ் மொழியும் வளரும். தொழில்நுட்பத்தை கூடுமான வரைக்கும் எல்லோரும் தமிழிலேயே பயன்படுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. முறைப்படி நன்றி சொல்லிவிடுவோம். இந்த கனித்தமிழ் பேரவை என்கிற ஒரு அமைப்பை தொடங்கி அதை நம்ம தொடர்ந்து நடத்துறதுக்கு அடிப்படை காரணமாக இருந்தவர்களை நாம் எண்ணி பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம தமிழக அரசு அதன் ஒரு கூறாக இயங்கக்கூடிய தமிழ் இணைய கல்விக் கழகம், அது வழங்கிய ஆதார நிதியின் அடிப்படையில தான் இந்த கணிதமிழ் பேரவை தொடங்கப்பட்டிருக்கு. அதனால தமிழ் இணைய கல்விக் கழகத்தினருக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதைத் தொடர்ந்து நம் கல்லூரியில் இந்த கணிதமிழ் பேரவையை தொடங்கலாம் என விண்ணப்பித்த போது அதற்கு முறைப்படி அனுமதி நல்கி ஊக்கப்படுத்திய கல்லூரி நிர்வாகத்தினருக்கு எனது அடுத்த நன்றியை தெரியப்படுத்திக் கொள்கிறேன். கல்லூரி நிர்வாக இயக்குனர் மற்றும் செயலர், கல்லூரி முதல்வர், துணை முதல்வர் நெறிதாசுகளில் தான் தொடர்ந்து நம்ம அந்த கணிதமிழ் பேரவையின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இன்றைய சிறப்புரை நல்கிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மணிகண்டன் ஐயா, அவர்கள் வந்து ரொம்ப குறுகிய காலத்துல தமிழ் வலைப்பதிவு பத்தி பல்வேறு விஷயங்களிடமிடையே பகிர்ந்து கொண்டார். தமிழ் வலைப்பதிவு அதனுடைய வளர்ச்சி, அதுக்கு முன்னாடி வலைப்பதிவுகளின் வரலாறு எப்படி இருந்தது, அது வலைப்பதிவு தமிழுக்குள்ள எப்படி வந்தது, ஆரம்ப காலத்துல எப்படி இருந்தது, அதுக்கான ஆட்சன்ஸுக்கான போராட்டங்கள் எல்லாம் எப்படி இருந்தது, இன்னைக்கு அதனுடைய நிலை என்ன, தமிழ் வலைப்பதிவு உருவாக்குறதுக்கான வழிமுறைகள் அனைத்து பேராசிரியர் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. மேலும் இந்த நிகழ்வை ஐஐசியுடன் இணைந்து நடத்தி இருக்கிறோம். ஐஐசியின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஜோதிமணி அம்மா அவர்களுக்கும், தமிழ்துறை தலைவர்கள் முனைவர் இரா ஜெயந்தி அம்மா, முனைவர் சி அருள் செல்வி அம்மா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகளை கொடுக்கிறோம். மேலும் இந்த கணிதமிழ் பேரவையோடு இணைந்து இயங்குவதற்கு அனுமதி நல்கி ஒத்துழைப்பு வழங்கிய கணினித்துறை தலைவர்கள் அத்துணை பேருக்கும் நன்றி. மேலும்
இந்த நிகழ்வை சிறப்பாக அமைவதற்கு காரணமாக இருந்த மாணவர்கள் கணினித்துறை மற்றும் தமிழ்துறை மாணவர்கள் ரொம்ப குறுகிய காலத்துல ஒரு நாள் இடைவெளியில கிட்டத்தட்ட ஒரு 150 மாணவர்கள் கணிதம் பேரவையில உறுப்பினர் ஆயிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம இங்க தொடர்ந்து நீங்க வந்து இந்த நிகழ்வையும் சிறப்பிச்சிருக்கீங்க. அனைவருக்கும் நன்றி வணக்கம். மேலும் என்னுடன் சரஸ்வதி அம்மா அவர்களுக்கும் நன்றி. மேலும் இங்க கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம். நன்றி. சந்திப்போம் குமார். நன்றி.